بسم الله الرحمن أكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين الحمد لله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில இஸ்லாத்திற்கு முரணான, நபி வழிக்கு முரணான மதுஹபுகள் தரிகாக்கள், தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை மதுஹபுகளையும் தரிகாக்களையும் பின்பற்றினால் மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியுமா, இதற்கு நபி வழியிலே ஆதாரம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. முதலிலே இந்த மதுஹபுகள் தரிகாக்களுக்குள் நேரடியாக நுழைவதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை என்று சொன்னால், மனிதன் நேர்வழி பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக, மறுமையிலே சொர்க்கத்தை பெறுவதற்காக ஒரு மனிதன் எந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிற வழிமுறையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய சொந்த அறிவினால் சிந்தித்து கண்டுபிடிக்கின்ற வழிமுறைகளை, அவருடைய ஆராய்ச்சியிலே தோன்றுகிற வழிமுறைகளை பின்பற்றினால் மறுமையில் வெற்றி பெற முடியுமா என்றால் முடியாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு அறிவை கொடுக்கிறான், மாணவர்களோடு அவரை போட்டியிட வைத்து அந்த மாணவர்களையும் அவர் அறிவிலே ஜெயிக்கிறார். அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து சும்மா அருளகுமரல் மலாய்க்கா, பிறகு மாணவர்கள் முன்னால் கொண்டு வந்து அவரை நிறுத்துகிறான், போட்டி வைக்கிறான். மாணவர்களுக்கும் ஆதம் அலைஹி ஸலாத்துக்கும் போட்டி வைக்கிறான். கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆதம் அலைஹி ஸலாம் அவர்கள் பட்டு பட்டு என்று பதில் சொல்கிறார்கள். மலக்குகளுக்கு சொல்ல முடியல, அவங்க ஒத்துக்கிறாங்க. யாரெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நான் இல்மலனா இல்லாம அல்லம்தனா, நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை தவிர வேற ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் சொல்லி ஆதம் அலைஹி இஸ்லாமுடைய அறிவை மாணவர்கள் மத்தியில் அல்லாஹ் வந்து நிரூபித்து காட்டுகிறான். அவருக்கு மரியாதை செய்ய சொல்கிறான். அவ்வளவு அறிவு, அவருடைய அறிவுடைய ஒரு சின்ன அம்சம் தான் நமக்கெல்லாம் இருக்கிறது. எல்லா அறிவும் அங்க கொடுத்துட்டு தான், அதுல இருந்துதான் நம்ம இருக்கிற இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் செய்யறாங்கல்ல. எல்லா அறிவும் ஒரு சின்ன ஒரு அங்கம், சின்ன ஒரு அளவு தான். அதை வச்சுக்கிட்டே இந்த உலகத்தை புரட்டி போடக்கூடிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு தப்பு செய்யும் பொழுது அவர் அல்லாஹ் வெளியேற்றுகிறார். ஒரு தப்பு செய்யும் பொழுது அவர் இங்கிருந்து வெளியே போயிருங்க, போய் என்ன செய்யணும், அதான் முக்கியம். ஆதம் அலைஹி ஸலாத்து வெளியேற்றும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லல, ஆதமே உனக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறேன், பெரிய ஆற்றலை தந்திருக்கிறேன், உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையெல்லாம் நீனா முடிவு பண்ணிக்க, உனக்கு எது கெட்டதுன்னு படுதோ அதெல்லாம் நீனா முடிவு பண்ணிக்க, அவ்வளவு அறிவு உனக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அனுப்புறானா இல்ல? இவ்வளவு அறிவையும் கொடுத்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான், போங்க, பையம்மா என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஆதமாக இருந்தாலும், உலகத்திலேயே சிறந்த அறிவு கொடுக்கப்பட்டவராக இருந்தாலும், பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவருக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பின மெசேஜ் என்ன, நீங்க எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது நான் தானே தவிர நீங்களா தீர்மானிச்சிடல, நீங்களா என்னுடைய தூதர்ங்கிறதுனால, ஒரு முதல் மனிதர்ங்கிற காரணத்தினால, அளவுக்கு அதிகமாக அறிவு கொடுக்கப்பட்ட காரணத்தினால, இதை இதை செஞ்ச அல்லாவுக்கு பிடிக்கும், இதை இதை செஞ்ச அல்லாவுக்கு பிடிக்காது என்று முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. இம்மா ஏத்து என்னக்கும் இன்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், பமன் தபிய ஹுதாய பலா ஹவுன் அலைஹிம் அலாஹும் யஹ்சனூன், என்னுடைய வழியை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு அச்சமும் இல்ல கவலையும் இல்ல. அப்ப என்ன விளங்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதை அல்லாஹ்தான் சொல்லி தருவாங்க. நீனா கையில மடியில போட்டு உண்டாக்க முடியாது, நான் தான் அனுப்பிக்கிட்டேன் மெசேஜ், நான் சொன்னதுதான் செய்யணுமே தவிர
உன் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆர்டர் பண்றான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குகிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரசூலுல்லாஹை விட, உலகத்து நபிமார்களை விட, இமாம்களை விட, பெரியார்களை விட அதிகமான அறிவு படைக்க அறிவு வழங்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தை ஆற்றல கண் கூட கண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன? அவர் தான் மேடையா படைக்கிறான். நம்மளாவது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையான்னு டவுட் இருக்கா நமக்கு அடிமனசுல? அவருக்கு அப்படி இருக்க முடியாது. ஏன்? அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அல்லாஹ் படைச்சா நல்லா தெரியுது, வேற யாருமே இல்ல. அவரிலிருந்து அவருடைய ஜோடியை படைக்கிறான், அதையும் கண்ணால பாக்குறாரு. அவருக்கு அவ்வளவு இன்பங்களை சொர்க்க சோலைகள் எல்லாம் திறந்து விட்டு காட்டுறான், அதையும் கண்ணால பாக்குறாரு. அப்ப அல்லாஹ்வை நன்கு அறிந்திருந்த ஒரு ஞானி என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் தான். அறிவுல கூடுதவர் பார்த்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய மலக்கூத்து சமாவாத்து உள்ளார், வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரங்களை கண்கூடாக அனுபவித்தவர் என்று பார்த்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் அந்த தகுதி இருந்தது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கனே, உனக்கு தான் என்னை தெரியும்ல, என் ஆற்றல் தெரியும்ல, என் வல்லமை தெரியும்ல, கண்ணால பாத்தீங்கல, அறிவை தந்திருக்கிறான்ல, மலக்க தேசியில போய் நல்லது கட்டு நீனா முடிவு பண்ணிக்க என்று சொல்லாம, ஏய் இங்க இருந்து வரும், நாங்களே சொல்லுவோமாக்கு, அதான் நீங்க கேட்கணும், உங்க இஷ்டத்துக்கு கொண்டு பண்ண இயலாது அப்படின்னு சொல்லி அனுப்புறான் சொன்னா, அப்ப என்ன இதுல விளங்குறோம்? மனிதனுக்கு நல்லது கெட்டதை சொல்வதற்கு, சட்டங்களை வகுக்கிறதுக்கு, ஹலால் ஹராம தீர்மானிக்கிறதுக்கு, கடமை என்றோ சுன்னத்து என்றோ சொல்வதற்கு, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொல்வதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே அதிகாரம் இல்லைன்னு சொன்னா அபூ ஹனீபாவுக்கு இருக்குமா? ஷாஃபிக்கு இருக்குமா? மாலிகிக்கு இருக்குமா? ஹம்பலி இமாமுக்கு இருக்குமா? அஜர்த்துமானுக்கு இருக்குமா? ஜமாத்துல்லாமாவுக்கு இருக்குமா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே இல்லங்கிறான் அல்ல. நீங்க அதுக்கு மேலையான்னு கேட்கிறேன். எல்லா நபிமார்களும் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்களே, தெளிவா எடுத்து சொல்றது மட்டும்தான் எங்க வேலை. எங்களை அல்ல அனுப்பியிருக்கிறான, உண்டாக்கி சொல்ல அனுப்பல, கையில மடியில போட்டு சட்டம் வகுக்க எங்களை அனுப்பல, அங்கேருந்து வர்றதை எடுத்து சொல்லணும். எங்களை அனுப்பின வேலை என்ன? எங்களுக்கு அங்கேருந்து மெசேஜ் வரும், உங்களுக்காக நாங்கள் தருவோம், ஒரு ரிசீவராக நாங்கள் செயல்படுவோம். அல்லாவிடமிருந்து வருகிற செய்திகளை வாங்கி உங்களுக்கு தரக்கூடிய ரிசீவராக செயல்படுவோம். அதை வாழ்ந்து காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டால் வாழ்ந்து காட்டி முன்மாதிரிகளாக உங்களுக்கு செயல்பட்டு காட்டுவோம். உண்டாக்கி காட்ட மாட்டோம், நாங்களா சட்டத்தை உண்டாக்க மாட்டோம் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான, அதையும் உங்களுக்கு சொல்றான். நபிமார்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்ன மற்றவங்களுக்கு இருக்காதுன்னு விளங்கிக்கிறவியன்னு நினைச்சான். நீங்க விளங்க மாட்டேங்கிறீங்க, அறிவாளிகளா இருக்கிறாங்க, இதுல விஷயம் புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? நபிமார்களா இருந்தாலும் எடுத்து சொல்றான், ரசூல்மார்களுடைய வேலை தெளிவா எடுத்து சொல்வதை தவிர வேறு இல்லவே இல்லை அப்படி நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லா நபிமார்களும் போய் மக்கள்கிட்ட சொன்னதெல்லாம் இப்படிதான், நாங்க தெளிவா எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறோம், வாங்கி தரத்தான் வந்திருக்கிறோம், தயாரிச்சு தர வரல. பாயிண்டதான், நபிமார்கள் வந்தது எதுக்கு? தயாரிச்சு தருவதற்கு வரவில்லை, அங்கிருந்து வரக்கூடிய சரக்கை வாங்கி தர வந்தார்கள். அப்ப வாங்கி தர்றதுதான் நபிமார்களுடைய வேலை என்று சொன்ன, நீங்க சொல்லக்கூடிய மதுகபு தரிக்காக்கார இமாம்கள்ங்கிறீங்களே, ஷேக்குங்கிறீங்களே, இவங்க உண்டாக்கி தருவாங்கங்கிறீங்க, தயாரிச்சு தருவாங்கங்கிறீங்க, கையில மடியில போட்டு உங்களுக்கு சட்டம் சொல்வார்கள் நினைக்கிறீர்கள். அப்ப நபி வழி என்பது என்ன நீங்க விளங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்னவென்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், மார்க்கத்தில் அல்லாவுக்குத்தான் அதிகாரம் இருக்கே தவிர அல்லாவுடைய தூதர்களுக்கு கூட அதிகாரம் கிடையாது. அல்லாவுடைய தூதரா இருக்கிறாங்களே அவங்களுக்கு கூட நினைச்சதை சட்டமாக்குற அதிகாரம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மத்த நபி விட்டுருவோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிற கடைசியா ரசூலுல்லாஹ்க்கு வந்துருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி ஒரு வேதம் யாருக்கும் கொடுக்கப்படல. அவங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கின மாதிரி வேற ஒரு மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கினதாக அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்யறான். என்ன எச்சரிக்கை செய்யறான்? வலவு தகவல் அலைனா பாதல் அகாவில், இந்த முகமது என் பேரை பயன்படுத்தி ஒன்னு ரெண்டு விஷயத்தை இட்டு கட்டினால், எல்லாத்தையும் இல்ல எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிவிட்டு அப்படி ஒன்னு ரெண்டு அவர் சொந்தமா விட்டு அடிச்சாருன்னு சொன்னா, அல்ல சொல்றான், இந்த முகமது நான் ஒரு தூதரை நியமிச்சிருக்கிறேன், இவர் வந்து பாலல் அகாவில்
சில செய்திகளை, ஒன்னு ரெண்டு செய்திகளை இவர் தானாக உருவாக்கி சொல்வாரேயானால், லஹதுனா மின்ஹு பில் யமீன், அவரை வலக்கரத்தால் பிடிப்போம், சும்மல கதானா மின் ஹுல்வத்தீன், அவருடைய நரம்பை தரிப்போம், நாடி நரம்பை தரிச்சிருவோம், வெட்டிவிடுவோம், ஒழுங்கா இருந்துக்கணுமாக்குங்க. என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவங்களா உன்னை உண்டாக்கி சொன்னால் நடக்கிற விஷயம் வேறங்கிறாள். நான் சொன்னதைத்தான் சொல்லணுமே தவிர, நீங்களா உண்டான ஹலாலு, நீங்களா உட்கார்ந்து ஹராம இந்த விளையாட்டு பண்ணீங்கன்னு வைங்க, நாடி நரம்ப தரிச்சு விடுவேன். இப்ப நபிகள் நாயகத்துக்கே அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை பண்றானே, நம்ம என்ன செய்யறோம்? இது சாபி ஹலால் இருந்தாரா ஹலாலுங்கிறோம், இவருக்கு ஹராம ஹனபி, ஏண்டா இது உனக்கு ஏண்டா ஹராமு, நாங்கள்லாம் ஹனபி, உனக்கு ஏண்டா ஹலாலு, நாங்கள்லாம் சாபி, உனக்கு ஏண்டா வரலு, நாங்கள்லாம் சாபி, உனக்கு ஏண்டா வரலு இல்ல, நாங்களாம் ஹனபி. அப்ப உங்களுக்கு சட்டம் யாரு உருவாக்குறா? உங்களுக்கு வரலுங்கிற சட்டத்தை உண்டாக்குறவரு ஹனபி இமாமும், சாபி இமாமும். ஹலால் என்ற ஒன்றை சொல்வது சாபி இமாம், அல்லது ஹனபி இமாம். ஹராம் என்று ஒன்று சொல்வது சாபி இமாம், இல்லனா ஹனபி இமாம். இப்படி நினைக்கிறீங்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான்? என் பேரை பயன்படுத்தி இட்டு கட்டினீங்க, நடக்கிறத வேற, கை வலது கையினால் பிடிச்சு வெட்டி போடும், காலி பண்ணிடுவாங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படாத அதிகாரத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் எங்க சேகுமார்களுக்கு உண்டு, எங்களுடைய மகான்களுக்கு உண்டு, எங்களுடைய இமாம்களுக்கு உண்டு நினைக்கிறீங்களே, இது எப்படி இஸ்லாமா இருக்க முடியும்? இது எப்படி அல்லாஹ் பொருந்திக் கொள்வான்? இந்த காரியங்களை எல்லாம் நீங்க எதற்கு செய்யற? மறுமைக்கு தானே செய்யறீங்க. உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய மதுகபு, உங்களுடைய தரீக்கா, உங்களுடைய திக்ரு, உங்களுடைய ஃபிக்ரு எல்லாம் எதுக்கு எதுக்கு செய்யறா நீங்க நினைக்கிறீர்கள்? மறுமைக்கு தானங்க. மறுமையில் அவனிடத்தில் கூலி பெறுவதற்குத்தான் இதை செய்கிறீர்கள் என்று சொன்னால், கூலி தர்ற எஜமான் சொல்றான், தரமாட்டேன் தாங்கிறான், தரமாட்டேன, இப்படி செஞ்சா உனக்கு கூலி தராம விட மாட்டேன், கூலி தர்றது நிறுத்துறது மட்டுமில்ல, இழுத்து போட்டு சாத்து வேங்கலாம். அப்ப எப்படி நீங்கள் வந்து மதுகப்பு எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும், தரிகான் எப்படி இஸ்லாத்தில் இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அவங்களுடைய மன விருப்பத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது, சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடித்து இருந்தது. மனிதர் என்ற முறையில் அவங்களுக்கு பிடிச்சதுனாலயோ பிடிக்காதனாலயோ நமக்கெல்லாம் ஹராம் ஆயிடுச்சா, நமக்கெல்லாம் ஹலால் ஆயிடுச்சா? ஒரு விருந்துக்கு போகிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த விருந்தில் வந்து மாமிசம் சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, கையை கொண்டே வைக்க போறாங்க. அந்த விருந்து தயாரிச்ச வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது உடும்பு கறி, இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ நினைச்சிருப்பாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதை சாப்பிடுவதற்கு கையை கொண்டு போறாங்க. அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது உடும்பு கறி. உடனே கையை எடுத்துக்கிறாங்க, சாப்பிட போன கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனே அப்ப பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் உட்கார்ந்து இருக்கிறார், சஹாபி. அவர் கேட்கிறாரு, ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஹராமா? உடும்புன்னு சொன்னோட கையை எடுத்துட்டீங்களே, கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல எனக்கு பிடிக்காது. அப்ப ஹாலித் இப்னு வலீத் இருக்காரு, அவர் என்ன பாக்குறாரு? அவ்வளவுதானே, இழுத்தாது அவர் சேர்த்து வெட்டிட்டார். ரசூலுல்லாஹ் முன்னாடி இருந்த அந்த உடம்பு கறியும் சேர்த்து, தன்னுடைய உடம்பு கறியும் சேர்த்து அவர் ரெண்டு மடங்கு அடி சாப்பிட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணு பிடிக்கல, அதனால நமக்கு ஹராம் ஆகல. அவங்களுக்கு பிடிக்காட்டி சாப்பிடாம இருக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு உடம்பு கறி பிடிக்கலன்னா அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். எனக்கு மீன் பிடிக்கலையா, சாப்பிடாம இரு. உனக்கு இறைச்சி பிடிக்கல, சாப்பிடாம இரு. உனக்கு கருவாடு பிடிக்காத, சாப்பிடாம ஏறி. உனக்கு கத்தரிக்காய் பிடிக்காத, சாப்பிடாம ஏறி. உனக்கு பிடிக்கலங்கிறதுனால ஊருக்குலாம் பிடிக்காத ஆக்கிறாத, அந்த அதிகாரம் உனக்கு இல்ல, அப்படி நல்லா சொல்லி காட்டுகிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ அது மார்க்கத்தில் ஹராமாக ஆகல. ஏன்? அவன் அதிகாரம், பிடிக்காதவர் ஒதுங்கி கொள்ளலாமே தவிர இதை திங்காத, இதை தின்னு. இந்த டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை வந்து அல்லாஹ் யாரு கையிலும் தரவே இல்லை, தன் கையில மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறான், ரசூல் கையில கொடுக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் கோபத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹலாலாக்குன ஒன்றை ஹராமுன்னு சொல்லி போடுறாங்க. அல்லாஹ்வுக்கு வருது கோபம், அப்படி கோபம். என்னது? தேன் விரும்பி சாப்பிடுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தேனை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மனைவி வீட்டில் போய் தேன் சாப்பிட்டு வர்றாங்க, இன்னொரு மனைவி என்ன பண்றாங்க,
அதை வந்து ஒரு துர்வாடை அடிக்குதுங்கிற மாதிரி ரசூல் அட சொல்றாங்க. அப்படியா அந்த தேன் சாப்பிட்டா துர்வாடை வருமோ அப்படின்னு நினைத்து கொண்டு அல்லாஹ் மேல சத்தியமா இனிமே நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், தேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேனை வந்து ஹராம் ஆக்கிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கான் தேனை. எப்படி சொல்றான், யஹ்ருஜு மின் புதூனியா சராபுன் முக்தலிபுன் அல்வானுஹு, அந்த தேனீக்களுடைய வயிறுகளில் இருந்து பல பல நிறங்களிலே ஒரு மானம் வெளிப்படுகிறது, அது மக்களுக்கு சிபாவாக நோய் நிவாரணமாக இருக்கிறது. அப்படி அல்லாஹ் தேனை வந்து ஹலாலாக்கி இருக்கிறான் குர்ஆன்ல. ரசூலுல்லா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சி இருந்தும் கூட விரும்பி சாப்பிடுறவர்களா இருந்தும் கூட ஒரு கோபத்தில் குடும்ப பிரச்சனைக்காக வேண்டி மனைவிமார்களோடு ஏற்பட்ட ஒரு சண்டைக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்குனதை வந்து ஹராமுன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யல, நம்ம ரசூல் தானே, நம்ம நியமிச்சிருக்கிறோம், அவர் விரும்பினா ஹராமாக்கிட்டு போறாரு, அவர் விரும்பிட்டு ஹலாலாக்கிட்டு போறாரு அப்படின்னு எல்லாம் விட்டுருக்கலாம். அல்லாஹ் என்ன பண்றது தெரியுமா, அதுக்கு ஒரு சூரா தஹ்ரீம் சூராவுக்கு பேரு. முதல் வசனம் இப்படி ஆரம்பிக்குது, யா யுஹன் நபியு, நபியே லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்குனத நீங்க எப்படி ஹராமாக்கலாம், அப்படி ஆக்குவீங்களோ நல்லா கேட்கிறான். நாங்க ஹலால் ஆக்குவோம், அது நீங்க ஹராமாக்கிறீங்களோ. அப்ப என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட அல்லாஹ் ஹலால் ஆக்குனத ஹராமாக்குற அதிகாரம் இல்லைன்னு சொன்னா அஜத்துமார்களுக்கு இருக்குமா, மூலானாக்களுக்கு இருக்குமா, இமாம்களுக்கு இருக்குமா, ஷேகுமார்களுக்கு இருக்குமா, பெரியார்களுக்கு இருக்குமா? என்ன அடிப்படையை விளங்கணு, ஒரு அடிப்படையை தெளிவா விளங்கணு. மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த மார்க்கத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று அவன்தான் தெரிவிப்பான். ஒன்னு குர்ஆன் வழியாக தெரிவிப்பான், இல்லையானால் ரசூலுடைய உள்ளத்திலே ஒரு செய்தியை போட்டு அதன் வழியாக தெரிவிப்பான். அப்படி இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு ஒன்று பிடிக்குது அவங்களுக்கு ஒன்று பிடிக்கல என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் தரவே இல்லை. இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மார்க்கத்தை வளைச்சு கொடுக்கலாம், மக்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணலாம், குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக சின்ன விஷயத்தை விட்டுவிடலாம், இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி மதுகப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, வரலாற்றணும், அத்தகைய நெஞ்சில கை கட்டணும், கூட்டுதுவா இல்ல, கத்தம் இல்ல, பாத்தியா இல்ல, இப்படிலாம் சொல்ல போனா செய்வாங்க. அதெல்லாம் இல்லாம இருந்துட்டு போதியா, அதுக்காக சொல்லி ரெண்டாக்கணுமா, ஊரை கூற குழப்பணுமா என்றெல்லாம் கேட்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அங்கேயும் வைக்கிறான் ஆப்பு வைக்கிறான், ஏய் மார்க்கம் நம்ம நம்ம மார்க்கம், ஏன் மார்க்கம், இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு விட்டு கொடுப்பதற்கு வளைந்து கொடுப்பதற்கு நான் அதிகாரத்தை தரல. எப்படி சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தம்மை அறிமுகப்படுத்திய நேரத்தில் மக்காவில் இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும் அவர் பொய் சொல்லலன்னு. ஏன், 40 வருஷமா அவரை பார்க்கறாங்க, 40 வருஷ கடந்த கால வாழ்க்கையை பார்க்கிறாங்க, அந்த நேர்மை, அந்த ஒழுக்கம், அந்த பண்பாடு, அந்த தயால குணம், மக்களுக்கு உதவி செய்யற அந்த பாங்கு, வாரி வாரி வழங்குற வள்ளல் தன்மை, இதையெல்லாம் பார்க்கிறாங்க. இந்த ஆள் இப்படி பொய் சொல்லுவாரா, 40 வருஷமா ஒரு பொய் சொல்லல, ஒரு பொம்பளையை கையை பிடிச்சிட்டா சொல்ல முடியுமா, ஒரு கோல் சொல்லியிருப்பாரா, ஒரு புறம் பேசியிருப்பாரா, ஒரு பிராட் பண்ணிருப்பாரா, ஒரு பித்தலாட்டம் பண்ணிருப்பாரா, வாங்கின கடன் இல்லைன்னு சொல்லியிருப்பாரா, என்னமாவது மிஸ்டேக் இருக்கா, 40 வருஷமா ஒரு மனுஷன் மிஸ்டேக் இல்லாம வாழ்ந்திருக்கும் பொழுது இந்த ஆள் ஒன்னும் தப்பாலும் சொல்ல மாட்டான் உங்களுக்கு தெரியுது. அவர்களுக்கு ஒரு அல்லாவை வணங்குவதில் எந்த ஒரு மறுப்பும் இல்லை, முகமது அல்லாவுடைய தூதர் என்று ஏற்றுக் கொள்வதிலையும் அவர்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒன்னே ஒன்னு அவங்களுக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல, நாங்க உயர்ந்த ஜாதி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஊர்ல சில பேர் தாழ்ந்த ஜாதி இருக்கிறாங்க. இந்த முகமது என்ன பண்ணி போடுறாரு, எங்களை அவங்களே உண்ணாக்கி போடுறாரு, எங்க கௌரவம் போகுது அவ்வளவுதான். இந்த முகமதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமையானால் அபூஜஹிலும் பிலாலும் ஒன்னா உட்கார வேண்டியிருக்கும். முகமதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அபூலஹபும் சுஹைபும் ஒன்னா உட்கார வேண்டியிருக்கும். முகமதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அபூ சுஃபியானும் ஹுபைபும் ஒன்னாக உட்கார வேண்டியிருக்கும். அப்ப அவங்க உயர்ந்த ஒரு எஜமானர்களாக இருக்கக்கூடியவர்களும் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களும் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களும் வெளியூர் இருந்து பிழைப்பதற்கு வந்தவர்களும் சமங்கிறார் இந்த ஆளு. முகமது எல்லாரையும் சமமாக ஆக்குகிறார். இந்த ஒரு விஷயத்துல
இவர் அட்ஜஸ்ட் பண்ண தயாராக இருந்தால் நாங்கள் இவரை ஏற்றுக்கொள்ள தயாரு அப்படின்னு அவங்களுக்கு உள்ள ஒரு கருத்து உண்டாகுது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுபட்டதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு அல்லாஹ்வுதான வணங்கணும், வணங்குறோம், கல்லை வணங்க கூடாத விட்டுறோம், சூரியனை வணங்க கூடாத விட்டுறோம், சந்திரனை அதை விட்டுறோம், வட்டி வாங்க கூட விட்டுறோம், தண்ணி அடிக்க கூட விட்டுறோம், ஒன்னே ஒண்ணு செய்யணும், எங்களுக்கு என்ன செய்யணும், பிலாலும் அபூஜையிலும் சமம் இல்லைன்னு சொல்லணும், அதை மட்டும் சொல்லணும். அப்படி சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்க உட்கார்ற சபையில பிலால் இருக்கக்கூடாது, பிலால் இருக்கிற சபையில நாங்க இருக்கக்கூடாது. எங்களுக்கு காலையில 8-10 கூப்பிடு, 10-12 அவங்களை கூப்பிடு, நாங்க ஒத்துக்குருவோம். எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒதுக்கு, அவங்களுக்கு சனிக்கிழமை போட்டு விடு. நாங்க ரெண்டு ஒரு ஒன்னா உட்கார்ந்துகிட்டு உரசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. இவ்வளவு காலம் காலமா 1000 வருஷமா நான் கட்டி காத்த கௌரவத்தை விட மாட்டோம், இதுதான் விவகாரம். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படி முகமதே, இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன், எதுல அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நீங்க சொல்லலாம் கரெக்ட் தான், நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா நீங்க என்ன பண்ணணும், அவங்களும் நாங்களும் ஒன்னா இருக்கிற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள், எங்களை தனியா வைங்க, அவங்களை தனியா வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி பேசி வார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மனசுல இது சரின்னு பட்டுருச்சு. இது சரின்னு படுது, சரிதானே, உலக விஷயத்துக்கு சரிங்கிறாங்களே, ஒரே விஷயம் தானே, நாளடைவில் சரி பண்ணிக்கலாம், அது செஞ்சு கொடுத்துருவோம். இஸ்லாத்துக்கு வர்றாங்கிறாங்க, அல்லாவை ஏத்துக்கிற மறுப்பு இல்லைங்கிறாங்க, ரசூலை ஏத்துக்கிற மறுப்பு இல்லைங்கிறாங்க, தொழுகிறாங்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் செய்ய தயாரா இருக்கிறாங்க, இந்த ஒண்ணுதானே, நாளைக்கு திருத்திக்கிடுவோம், ஒரு விஷயத்துல ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமே என்று உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து ஒரு தாழ்ந்தவர் என்று இவர்கள் நினைக்கக்கூடிய அப்துல்லாங்கிறவர் வர்றாரு, கண்ணு தெரியாதவர். அவர் வந்து என்ன பண்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லாங்கிறாரு. கண்ணு தெரியாட்டா கூட காது வழங்கும்ல, இந்த பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை வைத்து இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க என்று விலங்கி என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் கோபம் வருது, ஏன் கோபம் வருது, இப்பதான் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்டா இருக்கிறாங்க, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், நீங்க வசந்தவங்க அவன் தாழ்ந்து தானே, இதை வேணா வச்சுக்கிடுவோம் என்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது இந்த ஆள் வந்து சலாம் சொன்னாரா, ரசூலுல்லாஹ் கோபம், என்ன கோபம், பஞ்சாயத்தை இதுக்குதான் வச்சிருக்கிறாங்க, விவகாரமே இதுக்குதான் நடந்துகிட்டு இருக்குது, விவகாரமே என்ன, இவங்க இருக்கிற இடத்துக்கு இவர் வரக்கூடாதுன்னு விவகாரமே, எந்த இடத்துக்கு இவர் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அவர் வந்தாருன்னு கோபம் வராதா, ஆனா பே மனுஷன் எந்த நேரத்தில் தொலைகிறேன், நீ இதானே பேசிட்டு இருக்கிறாங்க, கோரிக்கை இதானே, இந்த நேரத்தில் நீ வரணும்னு சொல்லி உள்ளுக்குள்ள நினைத்தாலுமோ முகத்தை கட்டு கடுந்து ஆக்கி சுன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாம அலட்சியம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கேன், என்னுடைய ஹபீப், என்னுடைய தூதர், என்னுடைய கடைசி நபி, உலகத்தில் சிறந்த நபி, அவருக்கு விருப்பத்தை நான் நிறைவு செய்யறேன் அப்படின்னு நல்லா செஞ்சிருக்கணும்ல. அல்ல என்ன பண்றான் தெரியுமா, இவர் இந்த குருடர் விஷயத்தை நடந்துக்கிட்டாங்கல்ல, அதை கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான், அபசவத்தவல்லா அஞ்சாகுல்லாமா, ஒரு குருடர் வந்ததற்காக இவர் வந்து முகத்தை சுளிக்கிறார், அலட்சியம் செய்கிறார், இவர் செஞ்ச செயல் தப்பு, யார் செஞ்சது, என் தூதர் செஞ்சது தப்பு, ஏன் மார்க்கம் ஏமா இருக்கும், அதுல உன்னை விட்டு கொடுக்க இவர் யாரு, இவர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாரு, நான்ல ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாவுக்கு அம்புட்டு பேரையும் படைச்சிருக்கிறேன், அம்புட்டு பேரையும் ஒரு அப்பன் ஒரு ஆத்தாவோட பிறக்க செஞ்சவன்னா நான் எல்லாரையும் சமமா படைச்சிருக்கும் பொழுது அதை மறுக்கோ அதை மாத்திருக்கு இவர் யாருங்கிறேன் நல்லா கேட்கிறான். அப்ப இவர் முகத்தை சுழித்துக் கொண்டார், அலட்சியம் செய்து விட்டார் என்று கடும் வார்த்தையை போட்டுவிட்டு அப்புறம் அதை விட கடுமையா தொடர்ந்து அடிக்கிறான். இல்ல எப்படி அடிக்கிறான், அம்மா மன் ஜாக்க எஸ்ஆ ஒஹுவ எஸ்ஆ பாந்த அன்புத்தலஹா, ஒருத்தர் ஓடோடி வருகிறார், அல்லாவை பயந்தவராக வருகிறார், ஏற்கனவே உன்னை முழுசா ஏத்துக்கொண்டு இறைவனை அஞ்சி முழு முஸ்லிமா வாழக்கூடிய ஒருத்தர் உன்னை தேடி வருகிறார், அந்த அன்புத்தல அவரை நீ அலட்சியப்படுத்துகிறையா, அம்மாமன் இஸ்தகனா, எவன் உன்னை தேவையில்லை என்கிறானோ, உன் மார்க்கத்தை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறானோ, உன்னை வளைஞ்சு கொடுக்க சொல்கிறானோ, சில விஷயங்களை எங்களுக்காக மாற்றி அமைச்சு விடு என்று சொல்கிறானோ, பாந்தல ஹூத்த சத்தா, அவனுக்கு வழிய போய் சொல்றியா நீ, எவன் உன் மார்க்கத்தில் கை வைக்க சொல்றானோ அவனுக்கு வழிய போய் சொல்லுவேன், எவன் 100% உன்னை ஏத்துக்கிட்டானோ அவனை விரட்டுவியா நீ, அந்த 100% ஏத்துக்கொண்டவர் இவன் 95 ஏத்துக்கிறவன் 5 விடுங்கிறான்,
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அஞ்சு விடுண்டு உன்ட்ட பேரம் பேசணும் உனக்கு வேணும், 100% பின்பற்ற உனக்கு வேணாமா? இவ்வளவு கடுமையான வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றானா என்ன விளங்குது? நபிகள் நாயகத்திற்கு கூட அவர்கள் நல்ல நோக்கத்தில் கூட அவங்க ஒரு முடிவெடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவன் கொடுத்ததை எடுத்து சொல்ற மட்டும்தான் வேலை. நான் சொல்லுவேன், நீ எடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான் உன்னுடைய வேலையை தவிர, நீங்க பாட்டுக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்கு கொஞ்சம் பேரை வென்றெடுக்கலாம், அந்த ரூட்ல போகலாம், 4 நாளைக்கு கபரை மட்டும் சொல்லுவோம், மதுகபை சொல்லாம இருப்போம், கொஞ்சம் 10 வருஷம் கழிச்சு சொல்லுவோம், 25 வருஷத்துக்கு பிறகு தர்காவை எடுப்போம், 35 வருஷத்துக்கு பிறகு தரிக்காவை எடுப்போம் என்றெல்லாம் நீங்க ஏமாத்திக் கொண்டிருக்கிறீர்களே, அதெல்லாம் உங்க அப்பா மட்டும் சொத்துல வச்சுக்கிறீங்க, மார்க்கத்தில் வச்சுக்கிறாங்க. விட்டு கொடுக்கிறதுக்கு உங்க அக்கவுண்ட் சொத்தா இருந்தா இவர்த்த இந்த மாசம் இந்த கடன் தள்ளுபடி பண்ணிக்கிறோம், 3 மாசம் கழிச்சு தாங்க, நீங்க எந்த மாதிரி கடன் தர வேணா, இப்படி செய்யலாம். இது யார் மார்க்கம்? அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பதற்கு அல்லாஹ் உடன்பட மறுக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இதை இன்னொரு வசனத்துல வேறு வார்த்தைகள் எல்லாம் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, காலையிலும் மாலையிலும் அல்லாவை பிரார்த்தித்துக் கொண்டவர்களா இருக்கிறார்களோ அவங்களோடு உன்னை கட்டுப்படுத்திக் கொள், அவர்களை விட்டு உன் கண்களை உலக கவர்ச்சியை நாடி வேறு பக்கம் திருப்பிடாதே. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவங்களோட நீ இருக்கணும், உன்ட பேரம் பேசணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அல்ல. அப்ப நம்ம எதுக்கு எல்லாம் சொல்றேன், இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹுதான் எடுக்க முடியும், அல்லாஹ்வுடைய ரசூல் கூட எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? மதுகப் என்கிறோம், தரிக்கா என்கிறோம், அல்லாஹும் ரசூலும் சொல்லாதையெல்லாம் உன்ட அடிக்கிறாங்க, அதையெல்லாம் கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எப்படி எல்லாம் தயாரா இருக்கிறோம்? தரிக்காவை எடுத்துக்கணும், அடிப்படை மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்களா, தரிக்காண்டு வருவோம். தரிக்காண்ட என்ன? தரிக்கா என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள இயலாது. தரிக்காக்கு ஆள் பிடிக்கிற வழிமுறையை உங்களுக்கு சொல்றேன். தரிக்காண்டு எப்படி ஆளை பிடிப்பாங்க என்று கேட்டா, நீங்கள் எவ்வளவு தப்பு செய்கிறீர்கள், அல்லாவை பத்தி உங்களை நம்புகிறீர்கள் ஆனால் தண்ணி அறிக்கிறீர்கள், அல்லாவை நம்புகிறீர்கள் விபச்சாரம் செய்து விடுகிறீர்கள், அல்லாவை நம்புகிறீர்கள் பொய் சொல்கிறீர்கள், அல்லாவை நம்புகிறீர்கள் தொழாமல் இருக்கிறீர்கள், அல்லாவை நம்புகிறீர்கள் பல தப்புகளை செய்கிறீர்கள், என்ன காரணம்? உங்களுடைய ஆன்மீக பக்குவம் உங்களுக்கு இல்லை என்று தான் காரணம். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? குர்ஆனை படிக்கிறீர்கள், ஹதீஸை படிக்கிறீர்கள், அதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேன்கிறது. வரதட்சணை வாங்கக்கூடாது என்று பயான் சொல்கிறார்கள், வாங்காம இருக்கிறீங்களா? பத்தி வாங்கக்கூடாது என்று பயான் சொல்கிறார்கள், அது வாங்காம இருக்க முடிஞ்சா உங்களால? அப்ப என்ன பண்ணனே, இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் உங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஞானம் இருக்கிறது, அது எங்களை மாதிரி பக்குவப்பட்ட சேகுமார்கள்ட்ட வந்து உங்க கைய கொடுத்து உங்க கையோட எங்க கையோட சேர்த்து நாங்க ஒரு பவரை ஏத்தணும்னு வைங்க, அப்ப வந்து நீங்க ஒழுங்காயிருவீங்க, நீங்க தப்புகள்ல இருந்து விடுபடுவீங்க, நீங்க நல்ல முஸ்லீமா வாழ்ந்துருவீங்க. அப்ப பக்குவம் பெற்றவர்களை வைத்து பக்குவம் பெறாதவர்கள் வந்து என்ன செய்யணும், அந்த பக்குவத்தை வாங்கிக்கிறனு. இந்த ஏட்டு படிப்பு எல்லாம் உதவாது. குர்ஆன்ங்கிற ஏட்டு படிப்பு, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஏட்டு படிப்பு எல்லாம் உங்களை பக்குவப்படுத்த உதவாது. பக்குவப்படுத்துறதுக்குன்னு தனி மெத்தட் இருக்கிறது. பவர் ஏத்தணுமா? பவர் ஏத்துவாராம். யாரு? ஏற்கனவே ஒரு பவர் வந்துருச்சான் மகான், அந்த மகான்கள்ட்ட போனீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கினா உங்க உள்ளம் பக்குவப்படும். இவங்க வெளிப்படையான செயல்களை தான் உங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். யாரு? இப்ப நாங்கள் உள்ளம் மத்த மதரசாக்கள் எல்லாம் என்ன சொல்லி தர்றாங்களா? வெளிப்படையா தொழுகிற நோன்பு இதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். ஆன்மீக பக்குவத்தை சொல்லி தந்திருக்கிறார்களா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்பாங்க சில பேர். இது கரெக்ட் தானே? இது உண்மை தானே? இது உண்மை. நம்ம அல்லாவை நம்புறோம், தண்ணி அடிக்கிறோம், அப்படி 10 பேர் இல்லையா இங்க இருக்கிறோம்? அல்லாவை நம்புறோம், வட்டி வாங்குறோம், அப்படி 10 பேர் இல்லையா இருக்கிறோம்? அல்லாவை நம்புறோம், அப்படி 10 பேர் இல்லையா இருக்கிறோம்? அப்ப அவங்க சொன்ன தப்புகள் அங்கங்க இருக்கு பாருங்க. அவன் நினைக்கிறான் சரிதானே, அல்லாவை நம்புறோம் அப்படியே வட்டி வாங்குறோம், அல்லாவை நம்புறோம் அப்படியே வரதட்சணை வாங்குறோம், அல்லாவை நம்புறோம் அப்படியே சினிமாக்கு போறோம், அல்லாவை நம்புறோம் அப்படியே நோம்பு வைக்காம இருக்கிறோம். கரெக்ட் தானே சொல்றாங்க?
ஆமாங்க சொல்ற சரிதாங்க, நாங்க திருந்த போறோம், உங்கள்ட்ட போறது இவங்க பண்ணுவாங்க, கைய கொடுத்து ஒரு பைய திரும்ப பண்ணுவாங்களா, அப்படியே பக்குவமாயிரும். இப்படிங்கறதாக்கு தரிக்காவுடைய ஒரு அடிப்படை. தரிக்கான்னு சொல்லக்கூடியவனுடைய ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டா, செய்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தான் உங்க உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்துவான் அப்படின்னு நம்புறீங்க. இதுல பல இதை வந்து பல விஷயங்கள்ல உரசி பார்க்கணும். எப்படி உரசனு? முதல்ல ஒரு மனிதனை செய்க என்று, பக்குவப்பட்டவன் என்று, அவன் நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பக்குவத்தை அவன் அடைந்து விட்டான் என்று நம்புவதாக இருந்தால் அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதுக்கு என்ன ப்ரூஃப்? செய்கிறான அவன் பக்குவம் அடைஞ்சிருக்கானா? செய்கிறான அவன் 100% கரெக்டா இருக்கிறானா? இருந்தா நீங்க சொல்லலாம். செய்கன்னு சொல்றவன் யாரு? நம்மளுக்கு விட அவன் எந்த வகையிலும் உயர்ந்தவன் கிடையாது, நம்மளை விட எந்த வகையிலும் பண்பட்டவன் கிடையாது, நம்மளை விட எந்த வகையிலும் பக்குவப்பட்டவன் கிடையாது. யாரு? யார நீங்க செய்கன்னு சொல்றீங்களோ அவன் சராசரி மனிதன். எந்த அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கிறானோ அப்படி பெற்றிருக்கிறானா? பெற்றுதே கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க பார்த்தீங்க சொன்னா, இப்ப நம்ம இருக்கிறோம், இருக்கிறத சாப்பிடுவோம், வெந்தயம் திண்டு விதி வந்தா சாகுறது நம்ம ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம், வெந்தயம் கிடைச்சா சாப்பிட வேண்டியது, நேரம் ரொம்ப செத்து போயிட வேண்டியது அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்கின்ற இருக்கான் பாருங்க, இவன் எப்படி பழைய சோறு திங்க மாட்டான், சாதாரண ஒயிட் ரைஸ் திங்க மாட்டான், சாம்பார் சோறு அவனுக்கு பிடிக்காது, செய்கிறவன் எப்படி சாப்பிடணும்? அந்த ஊர்லயே நல்ல பணக்காரம் உடையது, நல்ல டேஸ்டா சம்பாதிக்கிற சமைக்கிற ஊடியது, எங்க வகை வகையா ஆக்கி கொஞ்சம் பொறிச்சு கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் கறிக்கு கொஞ்சம் இப்படி எவன் வீட்டில் வச்சிருப்பான், எத்தனை வகையான பதார்த்தங்களை வச்சிருப்பான், இப்படி எல்லாம் பார்த்து தேடி தேடி திங்கிறான. அட எங்க நாக்க கட்டுப்படுத்தின அளவுக்கு கூட உனக்கு உன கட்டு, நீ என்னடா பக்குவப்பட்டு கேட்க வேணாமா? நீங்க இவர் நம்மளுக்கு பக்குவப்படுத்த போறானா? அடை நீ அலைகிற நாக்குக்கு, நீ அலைகிற எங்க நாக்கை விட உனக்கு ரொம்ப தேடுத, எங்களை விட நல்லா திங்கிறிய மேயிறிய அப்படின்னு சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால், முதல்ல நீ பக்கு நீ எங்கிட்ட பையத்து வாங்கடா, எங்களை மாதிரி வாழ்க்கையை நீ கத்துக்க, நாங்க பழைய சோறு தின்னு படுக்கிறோம்ல அப்படி படுத்து காட்டு, நீ பக்குவம் பெற்று நாங்க ஒத்துக்கிறோம், பழைய சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லைன்னு வாழ்றமே அப்படி வாழ்ந்து காட்டுறா, நீ பக்குவம் பெற்று அடிச்சுக்கிறோம் நாங்க ஒத்துக்கிறோம், உனக்கு வெள்ளையில ஒரு அழுக்குப்படக்கூடாது, ஒரு வேர்வைப்படக்கூடாது, அப்படி நீட்னஸா நீ இருக்க விரும்புற, ஒரு மூட்டு தூக்குவியா, ஒரு ஒருத்தன் உதவி செய்வியா, ஒரு சாக்கடையில் உளுந்து கிடத்தின கிடக்கிற ஒருத்தனை கை தூக்கி விடுவியா? நீங்க செய்வீங்க, செய்து செய்வானா? போய்கிட்டே இருக்கிறீங்க, சாக்கடையில செய்து வர்றாரு, நீங்களும் முறிந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தன் சாக்கடையில் உளுந்து விட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ பையன் விழுந்துட்டான்னு கையை விட்டு தூக்கி ஆளா பண்ணுவீங்க, செய்க என்ன பண்ணுவாரு? போய்கிட்டே இருப்பாரு, ஏன் அவனெல்லாம் தொடலாமா இவரு, இவர் யாரு அவன் யாரு? அடே பாவி, நீ உன்னி பக்குவப்பட்டாரா? ஒரு மனுஷன் சாக்கடையில விழுந்திருக்கிறான், அவனை போய் கை கொடுத்து தூக்கணும்னு நினைச்சியா? நீ என்னடா செய்து என்று கேட்டோமா? அதே மாதிரி படுத்து தூங்குறோம், இங்க மலையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, கொட்டுற மலை உங்க தலையில, ஏன் இதெல்லாம் பக்குவப்பட்டிருக்கிறீங்க, சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஏத்துக்கொண்டிருக்கிறோம் அதுக்காக சகிச்சுக்கிடுவோம், கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல இப்படின்னு பக்குவப்பட்டிருக்கிறீங்க. குற்றமலையில படுத்து தூங்குறவங்கலாம் இருக்கிறான், வீடு இல்லாம பிளாட்பாரத்தில் படுத்து தூங்குற மக்கள், கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு குடிசையிலேயே கொண்ட குடிசை இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறான், குடிசைக்குள்ளே 4 குடும்பம் வசிக்கிறவங்கலாம் இருக்கிறான். இந்த செய்குமார்களை எந்த சைத்தானையாவது ஒரு குடிசையில தங்க வைக்க இயலுமா? இந்த இடத்துல பாய போட்டு கொடுத்து அவன் தூங்குவானாவே, செய்க கூட்டிட்டு வா, உங்களுக்கு பாய போடுவோம், அவன் மட்டும் தூங்கிட்டு பாப்போம், செய்க நான் ஒத்துக்கிறேன், அவனுக்கு தூக்கம் வராது, ஏன் ஒன்றரை மணத்து குசன் இருக்கணும், ஏசி இருக்கணும், பலவிதமான ஏற்பாடுகள்லாம் இருக்கணும், அத்தனை ஒரு பக்கம் வீசணும், அந்த மாதிரி பணக்காரன் உடையது அந்த வீட்டு தான் தேடி போய் செய்து தங்குவாரு. இவனு எல்லாம் செய்கா, இவனு எல்லாம் உங்களை பக்குவப்படுத்த போறாங்களா? அடே உன் மேனிய உன் தோளுடைய சுகத்தை உன கட்டுப்படுத்த ஏறல, உன் நாக்குடைய நரம்பை உன கட்டுப்படுத்த ஏறல, நீங்க எல்லாம் என்னடா எங்களை கட்டுப்படுத்த வந்துட்டீங்கன்னு கேட்டீங்களா? அப்ப மனுஷன் வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பக்குவப்படுத்துவான் என்பது ரெண்டாவது டாபிக், அவன் பக்குவப்பட்டிருக்கான் என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்டா சொல்லுவீங்க? என்ன பக்குவப்பட்டிருக்கான்? நீங்க எல்லாம் வந்து சட்டை போட்டீங்கன்னா அவன் ஜிப்பா போடுவான், பக்குவத்துக்கு என்ன ஆதாரம் வச்சுக்கிறீங்க? 1.5 மீட்டர் துணி தான் ஆதாரம், வித்தியாசம் நமக்கு 2.5 மீட்டர்னா 3 மீட்டர், இவ்வளவுதானுங்க. நீ மகான்கிறீங்களே செய்வீங்கிறீங்களே, அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களை மாதிரிதான் சோறு திங்கிறான், உங்களை விட நல்லா திங்கிறான், உங்களை மாதிரிதான் ட்ரெஸ் போடுறான், உங்களை நல்லா போடுறான், உங்களை மாதிரி தான் தூங்குறான், அப்ப எல்லா வகையிலையும் ஒன்னே மாதிரி இருக்கிறான்.
உன்னை விட மட்டமா இருக்கிறான், உன்னை மாதிரி இருக்கிறான், இல்லைன்னா உன்னை விட மட்டமா இருக்கிறான். அப்புறம் என்ன செய்து, என்ன செய்து? சுப்பா இருக்குல்ல, அரை மீட்டர் கூட இருக்குல்ல, அடைய அரை மீட்டர் கூட இருக்கிறதுங்கிறத தள்ள அவன்கிட்ட என்னத்தை பார்த்த சொல்லு, பக்குவப்படுத்துற செய்கின்னு சொல்றிய அவன்கிட்ட நீ பார்த்தது என்ன, என்னத்தில பார்த்து போட்டீங்க? அதே மூஞ்சி, அதே உடம்பு, அதே மாதிரி பலவீனம், அதே மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஸ்பெஷல் அவன் என்ன கண்ட, ஒரு தலைப்பாவை கண்டிருப்ப, அரை மீட்டர் துணி கீழே, தலையில ஒரு ஏழு முளை துணி. இந்த ஏழு முளை துணியை வாங்கின மகானா இது, எவன் ஆகிடலாம் மகானா? இதுக்கு என்ன இவன்ட்டே பயத்து வாங்கணும், ஒரு ஜவுளி கடைக்கு போனா முடிஞ்சு வச்சுக்காத, இந்த மகான் ஆகுறதுக்கு முடிதா வாங்கணும், ஏழு மீட்டர் துணியை வாங்கி தலையில சுத்தினா மகானா? ஒரு தலைப்பா கட்டிருக்கிறான், அரை மீட்டர் துணி அதிகமா போட்டிருக்கிறான், இவன் என்னடா பக்குவப்பட்டான்? சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? என்ன பக்குவப்பட்டுட்டான்? உன்னிடத்தில் இல்லாத என்ன அவங்க கிட்ட இருக்கிறது சொல்லு பாப்போம். நப்ச ஜெயிச்சுட்டானா? ஆசாபாச ஜெயிச்சுட்டானா? இன்னும் சொல்ல போனா இவனை ஒன்ற லீலைகள் இருக்க சுபகான் அல்ல, அந்த விஷயம் தான் ஒருத்தனை உரசி பாக்குறது. இவங்க சொல்றான பக்குவ பக்குவண்டு பொம்புல விஷயத்துல தேரணும் ஒருத்தன், அவன்தான் பக்குவப்பட்டிருக்கான் அர்த்தம். ஒரு பெண்ணோட தனித்து ஒருத்தன் இருந்தால் மூணாவது சைத்தான். இதுல யாருக்கு விதிவிலக்கு இல்ல? மார்க்கத்தில் ஆனானப்பட்ட யூசுப் நபி, ஒழுக்கத்தின் சிகரம், அவர் அந்த அம்மா கவுத்த பாக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவளும் அவரை நாடிவிட்டார், அவரும் அவளை நாடிவிட்டார். யூசுப் நபியே சரணம் அடைந்துட்டார். எப்படி? பொம்பளை கையை பிடிச்சி இருக்கும் பொழுது, தனிமையை இருக்கும் பொழுது, யாருமே இல்லைங்கும் பொழுது, அந்த பொம்பளை தன் மீது அதிகாரம் செலுத்துகிற எஜமானியா இருக்கும் பொழுது என்னவாவுது? அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. சொல்லி அத்தாட்சியை மட்டும் பார்க்கல, அவர் அவுட்டா இருப்பாங்க தூதர் என்பதற்காக அவன் ஏதோ ஒரு பயத்தை காட்டி யூசுப் நபியை காப்பாத்தி விட்டான். இதான் மனுஷன், இதுல எவனும் ஜெயிக்க முடியாது. எந்த நபியும் எந்த மகானும் எந்த பெரியாரும் தனித்து இருந்தால், சந்தர்ப்பம் இருந்தால், அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான அருள் இருந்தாலே தவிர, அந்த சந்தர்ப்பங்களை தவிர்த்துக் கொண்டால் தான் நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும். மூணாவதா சைத்தானங்க இருப்பான்னு சொல்லப்படுது. இந்த ஞானின்னு சொல்லக்கூடிய, மகான் சொல்லக்கூடிய, செயல்னு சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் என்ன பண்றாங்க? தந்தை மகள் உறவு தானே எல்லாருடையும். அவளுக்கு என்ன உறவா? எந்த பொம்பளையோட தனியா இருப்பாராம். அது எப்படிப்பா இருக்கிறது? ஆம்பளை இல்லையா? அவர் தந்தை, ஆன்மீக தந்தை. உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அட பாவிகளா, அதை பெத்த அப்பன் பெயரால் அவர்கள் அழையுங்கள், அவன் அப்பன், உங்களை பெறாதவன் அப்பனாக மாட்டான். இன் உம்மஹாத்துகும் இல்லல்லாய் வலதுனகும், யார் வயிற்றுல சுமந்து பெற்றெடுக்கிறார்களோ அவங்க தான் அம்மான்னு சொல்ல முடியும். சும்மா பொம்பளை எல்லாம், அத்தனை பொம்பளை அத்தனை பேர் அம்மா கிடையாது, அத்தனை ஆம்பளையும் அத்தனை பொம்பளைக்கும் அப்பன் கிடையாது. பெத்து எடுத்தாத்தான் அப்பன், பெத்து எடுத்தாதான் ஆத்தா அப்படின்னு எல்லாம் வந்து குர்ஆன்ல சொல்றான். இப்படி என் புள்ள மாறின்னு ஒருத்தன் சொன்னால், இவர்கள் இன்னகும்லே கூறுன முன்கரமினல் கௌலி வசூரா, விற்கத்தக்க பொய்யை சொல்கிறார்கள், அப்படி கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பாவிகள், பண்பட்ட பாவிகள் என்ன செய்யறார்கள் தெரியுமா? உங்களை மகளை கொண்டாந்து விடுங்க, உங்க பொண்டாட்டியை கொண்டாந்து விடுங்க, உங்க தங்கச்சியை கொண்டாந்து விடுங்க, நாங்க பக்குவப்படுத்த போறோம். என்னடா பக்குவப்படுத்த போறீங்க? பக்குவப்படுத்துறேன்னு ஓட்டிக்கிட்டு போன கேஸ்லாம் நிறைய இருக்குது. ஆமா, இந்த மகான்கள் சொல்லி வர்றான், இவனு விளங்காத்தனமா அவனோட நம்பி, மார்க்கம் தெரியாம, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னான்னு விளங்காம, மகான் தானே வந்திருக்காரு, அஜர் தானே வந்திருக்காரு, மௌலானா வந்திருக்கார், ஷேக் வந்திருக்காரு சொல்லிக் கொண்டே கூட அவன் என்ன பண்றான்? ராத்திரி ராத்திரி மூட்டை கட்டி கிளம்பி ஓடி போயிடறான், மாவளை கூட்டி ஓடி போயிடறான், ஒருத்த முன்னாடி கூட்டி யார் செய்து? இவங்க எல்லாம் பக்குவப்பட்டவங்க, இவங்க எல்லாம் பக்குவப்பட்டு உங்களை பக்குவப்படுத்த போறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும்? நீங்கள் மகான் என்று ஒருவனை முதல்ல தீர்மானிப்பதாக இருந்தால், அவன் உங்களை பக்குவப்படுத்துவான் என்பது உண்மையாக இருந்தால், அவன் பக்குவப்பட்டு இருக்கிறானா? உங்களுக்கு இல்லாத ஏதாவது அவன்கிட்ட இருக்குதா என்று சோதனை செய்து பாருங்கள். இந்த மேடையில் கொண்டாந்து உட்கார வைங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அவன் சாப்பிடாம இருந்து காட்டட்டும். கல்வத்து இருப்பாங்க, கல்வத்து இருப்பான். என்னது கல்வத்து? அதுக்கு பேரு தனிமையில் இருக்கிறது. தனிமையில் இருக்கிற ஒரு இபாதத்தா? ரசூல்லா கூட தனிமையில் இருக்கத்தான் போனாங்க, வெட்டி விட்டான்ல போய் சொல்லுண்டு, விளையாட்டு பண்ணு எங்க வர்றியான்னு சொல்லி ஈராக் போய் போனாங்க. அது நல்லதுன்னு சொல்லி டெய்லி வாங்க சொல்லல, எது வரைக்கும் போனாங்க? அல்லாட்ட இருந்து வகி வர்ற வரைக்கும் தான் போனாங்க. வகி வந்தவன முகமது சூப்பர் வேலை பண்ணுன, அடுத்த வாரம் வா, டெய்லி வா, இங்க வந்து உட்கார்ந்து சொன்னானா? போ விக்கிரம் சொல்லி முத ஓத சொன்னா, ரெண்டாவது என்ன பண்ண, மறுபடியும் வந்தாங்களா? போய் மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணு, கும்பாந்திர்
கபீர் போய் மக்களுக்கு சொல்லுவியான். அப்புறம் போகலையே. அப்ப அல்லாஹ்வுடைய விருது இந்த தனிமையில போறது நல்லது என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல 13 வருஷமும் ஹிரா குகையில உட்கார வச்சிருப்பான். போய் மக்களுக்கு சொல்லுவியா என்னங்க உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி விட்டுட்டான். இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஹல்வத் இருக்க போறோம். ஹல்வத் இருக்கிறீங்கள நீ, ஓம் வீட்டுல ஓ ரூம்ல ஹல்வத்துன்னு உட்காந்து ஏமாத்திட்டு இருக்கிறீங்களே. 40 நாள் சில்லா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சில்லாமா 40 நாள் சில்லா இருக்கிறாரு, 40 நாள் ஹல்வத்தில் இருக்கிறாரு. 40 நாள் ஹல்வத் இருக்க வேணாம், ஒரே ஒரு நாள் இங்க உட்காந்து கடு ஹல்வத். இந்த மாதிரி போக்கஸ் லைட்டை போடுவோம். 24 hours பச்சை தண்ணி குடிக்க கூடாது, ஒரு பறக்க போக கூடாது. ஓம் வீட்டுல உட்காந்து ஜன்னல் வழியா வரும், கொல்லப்புறமா வரும், வேற பக்கமா வரும். அடே நீ திங்கிறியா திங்கலையான்னு இந்த மாதிரி போக்கஸ் லைட்டை போடுவோம். ஊர் மக்கள் உட்காருவோம், நீ 40 நாள் இருக்க வேணாம், 24 மணி நேரம் இருடா இருப்பியா, ஒண்ணுக்கு போமா இருப்பியா, தண்ணி குடிக்காம இருப்பியா, திங்காம இருப்பியா, கல்வத் இருக்கிறாரு. இப்படி ஒரு மார்க்கமா இது உங்களுக்கு திங்கிறதுக்கான எல்லாத்தையும் நல்லா படைச்சிருக்கேன்னு சொல்றான். நல்லா சின்னுங்க பருவங்க நல்லா கட்டளை எடுக்கிறான், பக்குவப்படுத்துறேங்கிற பேர்ல 40 நாள் திங்க மாட்டோம் சொல்லி கணத்தனமா திங்கிறாங்க. திங்காம இருக்க மனசு இருக்க முடியுமா, 40 நாள் இருக்க இல்லமா. அப்ப இந்த மாதிரியான ஒரு கள்ள வேலை செய்துதான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான தவிர அவங்கிட்ட எந்த சிறப்பும் கிடையாது, எந்த பக்குவமும் கிடையாது, எந்த பவரும் கிடையாது. வேணா ஒன்னு வர சொல்லுங்க மேடைக்கு, நான் ஒரு கத்தி வச்சுக்கிறேன், அவரும் ஒரு கத்தி வச்சுக்கிட்டோம், அந்த சேகு போலீஸ் வேணா எழுதி கொடுத்துருவோம், எங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயத்துல நீ கேஸ் போட வேணாம்னு சொல்லி. நான் ஒரு இருக்கிற இருப்புல நீ ஒண்ணு இருக்கு, ஏன் இருக்க வேண்டாம், உனக்கு அதிகமா அழுத்தத்தை உண்டாக்குமே தவிர உன் இருக்கு ஒண்ணு எனக்கு செய்யாதீங்க. நீ உழைக்கல, ஓசி ஒருத்தனு இருக்கிற, நீ வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிற, நாங்க இத்தனை இருக்கமா இருக்கும் அப்படி நடக்குமா, அல்லது அவர் குத்தி எனக்கு வலிச்சு நான் குத்தி அவர் வலிக்காம இருக்குமா, டெஸ்ட் பண்ணுவோமா. சீக கூட்டிட்டு வரீங்களா, மகான கூட்டிட்டு வரீங்களா, உலகத்துல எங்க இருந்த மகானம் கூட்டிட்டு வாங்க, வேற ஒரு பயான விவாதம் ஒன்னு வேணாம், ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம், ஆளுக்கு ஒரு கத்தியை கொடுத்து இறுக்கி பார்த்துருவோமே. இப்ப என்னது பொய், அம்பட்டும் பொய், ஒண்ணும் கிடையாது அவன்கிட்ட. ஏமாத்த தோற்றத்தை வச்சுக்கிட்டு பிற சமுதாய மக்கள் எப்படி சாமியார்களை ஏமாத்தி இப்ப கொலை குற்றம் வரைக்கும் மாட்டிட்டு முடிக்கிறாங்களோ அந்த மாதிரி படுபாவிகள் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாங்க. அவனுக்கு பேர் தான் ஷேகு, அவங்க உண்டாக்குன வழிமுறைக்கு பேர் தான் தரிக்கா. இவனை எப்படி நீ நம்புற, உங்ககிட்ட பிச்சை எடுத்து திங்கக்கூடிய ஒருத்தன், உங்ககிட்ட கையேந்தக்கூடிய ஒருத்தன், உனக்கு என்ன செய்வான் நீ நம்புற அவனை பத்தி. அப்ப இப்படி ஒரு வழிமுறை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவன் மகான் என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்ல, எந்த ஆதாரமும் இல்ல, நம்மளை விட எந்த சிறப்பு தகுதியும் அவனிடத்தில் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ரு. ரெண்டாவது மேட்ரு, பக்குவமே பட்டு இருக்கட்டுமே, பக்குவப்பட்டவன் வச்சுக்கணுமே. ஒருத்தன் பக்குவப்பட்டா இன்னொருத்தனை பக்குவப்படுத்த இயலுமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் பக்குவப்படுத்திருப்பாங்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மீது ரொம்ப பிரியம் வச்சிருந்த அபூ தாலிப் சொன்னாங்க, பெரிய வாப்பாக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. அவர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணார், எவ்வளவு உதவி செய்தார், பிரச்சாரத்திற்கு பக்கபலமாக இருந்தார். நபிகள் நாயகத்தின் மீது ஒருத்தன் கை வைக்க கூடாது என்பதில் ரொம்பவும் அவர் பலவிதமான உதவிகள் செய்தார். அந்த அபூ தாலிபுடைய மரண வேளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன பண்றாங்க, பெரிய தந்தையே இந்த ஒரு கலிமாவை மட்டும் சொல்லிவிடுங்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்ற கொள்கையை முழங்கி விடுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நான் பரிந்துரை பேசுகிறேன் என்று சொன்னார்களே. அப்ப ஒரு மனிதர் ஒரு மனிதரை பக்குவப்படுத்த முடியும் என்று இருந்தால் அந்த பக்குவப்பட்ட மகான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்குவத்தை ஏன் அபூ தாலிபுக்கு ஏத்த முடியல. பக்கத்தில் அபூஜெயல் உட்கார்ந்து இருக்கான், அவன் மாத்தி சொல்றான், அபூ தாலிபே உங்க வாப்பா மார்க்கத்தை மறந்துடாதே, உங்க அத்தா மார்க்கத்தை மறந்துடாதே, நம்ம முன்னோர் மார்க்கத்தை மறந்துடாதே, இந்த ஆள் சொல்ல கேட்காதே. அந்த பக்கம் அவன் சொல்றான், இந்த பக்கம் ரசூல் சொல்றாங்க. மனிதர்கள் மனிதரை பக்குவப்படுத்த முடியும் என்றால் எது ஏறணும், எது ஏறணும். இந்த ஒரு பேப்பர் எழுதி தந்திருக்காரு, எங்க ஊர் துராபு தைக்காவில் இருக்கிற மகானுக்கு 8 வருடமாக முட்டுக்கால் வலி குணமாகவில்லை அப்படிங்கிற கேஸ் எல்லாம் இருக்கிறது. அப்படிலாம் இருக்கு. அப்ப என்னது, ஒரு மனுஷர் ஒரு மனுஷரை பக்குவப்படுத்த முடியும் கேட்டா பக்குவம் பெற்றவர்கள் ரசூலுல்லாஹி மேல யாராவது இருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பெரிய வாப்பாக்க சொல்றாங்க அது ஏறல, அபூஜஹில் சொன்னது ஏறுது. என்ன விளங்குது, எந்த மனுஷனும் எந்த மனுஷன் உள்ளத்திலையும் ஆதிக்கம் செலுத்த இயலாது. இதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. எப்படி கவலைப்படுறாங்க, ஆஹா யார் யாருக்கோ சொல்றோம், எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்து மார்க்கத்தை கேட்கறாங்க, மதினாவில இருந்து வர்றாங்க, தாயிப்புல இருந்து வர்றாங்க, பல நாடுகள்ல இருந்து வர்றாங்க, ஆனால் நம்ம பெரிய வாப்பா வர மாட்டேங்கிறாரு, இப்படி போயிட்டார கடைசியா மண்டையை போட்டாருன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அல்லாஹ் கண்டிக்கிறான், இன்னக்கலா தஹதீமன் அஹபத்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தீ மன் யஷா. முஹம்மதே
நீ விரும்பின ஆளை எல்லாம் நேர்வழி காட்ட கொண்டாட முடியாது. உங்கையில் இருக்காது. நான் யாருக்கு நாருன்னு அவருக்கு நேர்வழி காட்டுவேன். அப்ப என்ன விளங்குது? கல்வை பக்குவப்படுத்துறது என்ற வேலை மனுஷன் கையில் இல்லை. இதான் விஷயம். அதனாலதான் நூஹு நபிக்கு அவர் கொண்டாட்டியை பக்குவப்படுத்த முடியவில்லை. நூஹு நபிக்கு அவருடைய மகனை பக்குவப்படுத்த முடியவில்லை, அவன் அழிஞ்சு போயிட்டான். இப்ராஹிம் நபிக்கு வாப்பாவை பக்குவப்படுத்த முடியவில்லை. பெத்த வாப்பா மேல பிள்ளைக்கு இருக்கிற அக்கறை விட இந்த கள்ள சேக்குமார்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்குமா? அதே பெத்த பிள்ளை மேல ஒரு தகப்பனுக்கு இருக்கிற அக்கறையை விட இந்த கள்ள சேக்குமார்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்குமா? எவ்வளவு அக்கறையோடு நூஹு நபி சொல்லி இருப்பார், எவ்வளவு அக்கறையோட இப்ராஹிம் நபி வாப்பாக்கு சொல்லி இருப்பார், எவ்வளவு அக்கறையோட நூஹு நபி லூத் நபி பொண்டாட்டிமாருக்கு சொல்லி இருப்பாங்க. கேட்கலையே, காணத்தா தகத்த அபுதைனி இபாதினா சாலிகைனு காணத்தாகுமா? பழம் யுகுனியா அன்புமா மினல்லாஹி செய்யா பக்கீலது நூகுடைய மனைவி லூத்துடைய மனைவி ரெண்டு பொம்பளைகளும் நல்ல அடியாருக்கு மனைவியாயிருந்தும் துரோகம் செய்தார்கள், கோங்கடி நரகத்துக்கு என்று சொல்லப்பட்டு விட்டதுங்கிறான். அல்லா நரகவாசிகள் என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேங்கிறான். என்ன வழங்குது? பொண்டாட்டிய கூட நபிமார்களால் பக்குவப்படுத்த முடியாது என்று இருக்கும் பொழுது, நான் கூட இந்த மாவட்டத்திலே ஒரு சீகு வீட்டில் கேள்விப்பட்டேன். ஊரையெல்லாம் பக்குவப்படுத்த வந்த அந்த சீகு அவர் கொண்டாடி டிரைவர் ஓடி போயிட்டான். அடே ஓம் கொண்டாடி உனக்கு பக்குவப்படுத்த ஏந்துச்சா? எங்க நடக்குது இந்த சம்பவம்? செய்கு வீட்டில் நடக்கிறது. யார் உங்களை பக்குவப்படுத்த போறாரோ, உங்களை நல்வழிக்கு திருப்ப போறாரோ, உங்களுடைய தீமைகள் எல்லாம் உங்கள்கிட்ட களைய போறாரோ, உன் பொண்டாட்டிய செய்ய ஏந்துச்சா? உன் பொண்டாட்டி உள்ளத்துல தக்கவா போட ஏந்துச்சா? உன் பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு செய்யற கடமைய உணர்ந்து வாழும்படி உன்னால் நடக்க செய்ய முடிஞ்சா? காட்டுறான் கண்ணுக்கு முன்னாடி, எல்லாம் காட்டுறான். நம்ம விளக்க பிடிச்சது கணத்துல விழுந்து கொண்டிருக்கிறோம், இந்த கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். இதுக்கு மேல என்ன ஆதாரம் தேடுகிறீர்கள்? குரான் உங்களுக்கு தெரிய வேணாம், ஹதீஸ் தெரிய வேணாம், இதுவுமா தெரியல? உங்க ஊர்ல இருந்தது உங்களுக்கு தெரியலையா? உங்க மாவட்டம் இருந்தது உங்களுக்கு தெரியலையா? உங்க தெருவில் நடந்து நாடி போடுறது உங்களுக்கு தெரியலையா? என்ன விளங்குறோம்? எப்படி ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை எப்படா பக்குவப்படுத்த முடியும்? கல்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. கல்புல் இன்சான் பைன இஸ்வாயினி மின் அசாபி ரஹ்மான். இன்சானுடைய கல்பு வந்து ரஹ்மானுடைய ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. கண்டிப்பா கைபயசா விரும்பியவாறு அவன் புரட்டுவான். கல்பு மனுஷனுடைய கல்பு பூரா ரஹ்மான் வச்சுக்கிறான் கையில. இப்படிதான் அப்படி பெருட்டி விட்டுருவான், அப்படிதான் அப்படி பெருட்டி விட்டுருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காகத்தான் அடிக்கடி சத்தியம் செய்யும் பொழுது, அல்லாவின் பெயரால் சத்தியம் செய்யும் பொழுது அல்லாவுக்கு ஒரு சிவத்தை சொல்லி சத்தியம் செய்வார்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவன் மீது சத்தியமாக ஒரு செய்தியை பேசும் பொழுது, நான் சொல்றது உண்மைதான், நான் சொல்றது தப்புதான், நான் இதை செய்வேன், நான் இதை செய்ய மாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பேர்ல சத்தியம் எப்படி செய்வாங்களோ அதிகமா, உள்ளங்களை புரட்டுறான அவன் மீது சத்தியமாக. என்ன அர்த்தம்? யாழ்லா நீ தான் உள்ளங்களை புரட்டக்கூடியாது. யாமு கல்லிபல் குழு ரசூல்லா ஓதுன துவா, கல்புகளை புரட்டக்கூடியவனே சபித்து கல்வி அலா தீனிக்க, உன்னுடைய தீனில் என்னுடைய உள்ளத்தை உறுதியாக்கி வை. அப்ப கல்வி யார் கையில? அல்லாவுடைய கையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கலீலார் முகமதே உன்னைய நான் உறுதிப்படுத்தியிருக்காவிட்டால் நீனே தடமாறி இருப்பேங்கிறான். ரசூல்லாவுடைய உள்ளமே ரசூல்லா கையில் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், முகமதே உங்க உள்ள உங்க கையில இல்ல, நான் புடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கேன், நான் நிலைப்படுத்தி இருக்காவிட்டால் லக்கது கித்த தருக்கனை இலையும் செய்யும் கலீலார். அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சி இருப்பீங்க, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்திருப்பீங்க, நான் பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கிறேங்கிற. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற அதிகாரத்தையாவது பெற்றிருந்தார்களா என்றால் அதையும் கொடுக்கல என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஷேஹு என்ற பெயரில் உலா வருகிற சைத்தான்கள் நம்மை பக்குவப்படுத்துவார்கள், நம்முடைய உள்ளங்களை பண்படுத்துவார்கள், நம்மளை நல்லவர்களாக மாற்றுவார்கள் என்று நம்புகிறீர்களே, இது இஸ்லாமா? இதுதான் தீனா? இது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கமா இருக்குமா? இது நபி வழியா இருக்க முடியுமா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? பக்குவப்படுத்த இயலாது, நல்லா விளங்கிருங்க. நாங்க ஏற்கனவே பக்குவப்படுத்த எங்களை ஏமாத்திரிய பாவி, நீ போய் அத்துமானிய கொஞ்சம் பக்குவப்படுத்தி மாத்தி விடுவண்டா? அடே பக்குவப்படுத்துறேன்னு எங்களை மாதிரி ஏழை பாளையில ஏமாத்தி பண்றிய ஒரு ராமகோபாலனை பக்குவப்படுத்தி கொடுஞ்ச விடு, நாடு நல்லா இருக்கு. ஒரு அத்துமானியை பக்குவப்படுத்தி, ஒரு வாஜ்பாயை கொஞ்சம் பக்குவப்படுத்தி விடு, ஒரு அசோக் சிங்கால பக்குவப்படுத்தி, ஒரு டால்மியாவை பக்குவப்படுத்தி விடு, ஒரு தொக்காரியாவை பக்குவப்படுத்தி இருக்கிறார்களை பாருங்க எப்படி பிடிவாங்க தெரியுமா? கொஞ்சம் தொழுக நோன்பு இபாதத்தில் உள்ளவன் இருப்பான், அவங்க கிட்ட போவாங்க. யாரு
இந்த சேஹுங்கிற பேர்ல உள்ள சைத்தானுகளும் அவங்க ஏஜென்ட்களும் என்ன செய்வாங்க, போவாங்க. எப்படி வருவாங்க? நீங்க தொழுவுறீங்களா? ஆமா. எத்தனை வருஷமா தொழுவுறீங்க? அது தொழுவுற 10 வருஷமா? 15 வருஷமா தொழுவுறேன். 20 வருஷமா தொழுவுறேன். 20 வருஷமா தொழுவுறீங்கள? தொழுவும் போது கடை கணக்கு பார்க்காம தொழுதீங்களா? தக்பீர் கட்டணும் உலக நினைப்பெல்லாம் இல்லாம தொழுதிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. யாராவது தொழுதிருப்போமா? அங்க தக்பீர் கட்டினவனா என்ன வரு? அவன் இவ்வளவு தரணு, அவன் இவ்வளவு தரணு, அந்த கடையில் இதை வச்சுட்டு வந்துட்டோம், இந்த கடையில் இதை வச்சுட்டு வந்துட்டோம், வீட்டுல கரியாக்குனாங்களே கொண்டாடி வச்சிருப்பாளா திருப்பிப்பாளா, எல்லாம் இப்ப வரு, எல்லாம் இப்ப வரு, அல்லாஹ் அக்பரோட அப்பிட்டு வந்துடும். அப்ப நம்ம இதை வந்து கேட்பான், எப்படி கேட்பான்? பாத்தீங்களா, இது தொழுகையா? இது ஏத்துக்குவானா? அல்ல, சுக்கி மூஞ்சல வீச மாட்டானா? ஏன் முடியவில்லை? நீங்கள் ஏற்று படிப்பை படிக்கிறீர்கள், எங்கள்கிட்ட பையத்து வாங்கினீங்கன்னா அப்படி பவரை ஏத்தனம்னு சொன்னா அப்படி தொழுகையில இறைவனை காண்பீர்கள், அப்படி லயித்து விடுவீர்கள், அப்படி ஒன்றி விடுவீர்கள் இறைவனோடு, அப்படி இரண்டரை கலந்து ரெண்டும் உண்ணாய் விடுவீர்கள். இது சொல்லுவானா? பாதி உண்மையில் இருக்குது, பாதிதான் போய் என்ன. بسم الله الرحمن الرحيم بعد بالدين أليس الله بأحكم الحاكمين الله يفوره الله أكبر من أبوته وندر أبا نمت وندر كيف أبوته كيف أبوته كيف أبوته هذا تولغي هذا يتكرمان الله سكي مونجل ويسا ماتانا ين مريا بللي نينجل يتو پڑي پڑي كرير غل ينجل تبايت وانغني إرنا அப்படி பவரை ஏத்தனம்னு சொன்னா அப்படி தொழுகையில இறைவனை காண்பீர்கள், அப்படி லயித்து விடுவீர்கள், அப்படி ஒன்றி விடுவீர்கள் இறைவனோடு, அப்படி இரண்டரை கலந்து ரெண்டும் உண்ணாய் விடுவீர்கள். இது சொல்லுவானா? பாதி உண்மையில் இருக்குது, பாதிதான் போய் என்ன பாதி உண்மை? இந்த மாதிரி நம்ம தொழுகிறது உண்மை, தொழுதுட்டு உலகையாகவும்லாம் வர்றது இப்படி ஒரு ஆள் விதிகளுக்கு காட்டையலுமா? எந்த ஆள்கிட்ட போய் கேட்டாலும் உண்மை சொல்ற ஆளா இருந்தாலும் அப்படித்தான், பொய் வேண்டா சொல்லலாம், நமக்கெல்லாம் அப்படி வராது, அது பொய் வேண்டா சொல்லலாம். உண்மை என்ன? அப்படி வராத ஒரு தொழுகையாளும் கிடையாது. தக்பீர் கட்டின உடனே உலகத்து சிந்தனை வராத ஒருத்தன் கிடையாது. இதை சொன்ன உங்களுக்கு என்ன வரும்? ஆமா, நம்ம 10 வருஷமா தொழுகிறோம், என்ன தொழுகிறோம்? தக்பீரை கட்டிட்டு என்னமோ நினைக்கிறோம், ருக்குல இருந்து என்னமோ நினைக்கிறோம், சைதால இருந்துகிட்டு என்னமோ நினைக்கிறோம், பலவிதமான கெட்ட எண்ணங்கள்லாம் கூட நினைக்கிறோம். ஆமா, இது ஒரு தொழுகையா? இது தேவையா? அல்லாவுக்கு தூக்கி முஞ்சில இருந்தா என்ன செய்யறது? சரிதாங்க, அதை தேடின நீங்க அதுக்கு இப்படி வழி இருக்கான்னு தேடுற மறந்துட்டீங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி இப்படி எல்லாம் பக்குவப்படுத்துறேன் உண்மைன்னு வச்சுக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லல. சரி, இப்ப பக்குவம் பெற்றுங்கிறான்ல, இவனை விட்டுருங்க. இவனை விட, எவனை விட, எல்லா செய்குமார்களையும் விட உண்மையில பக்குவப்பட்ட ஆறு யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். இவங்க சொல்ற மாதிரி ஒரு தொழுகை இருந்தா இத முதல்ல யார் தொழுதிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதிருக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். தொழுகும் பொழுது நீங்க என்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்குது. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு ஆள் வந்து டிரெஸ் கொடுத்து விடுறாரு, டிரெஸ் போட்டு தொழுகிறாங்க. அந்த டிரெஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா வண்ண வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட டிரெஸ் போட்டுக்கிட்டு தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே வேகமா பிச்சு வெறுப்போட கலட்டுவோம்ல, பிடிக்காத மாதிரி அந்த வேகமா அந்த சட்டையை கலட்டி இதை கொண்டு போய் இந்த அபூ ஜஹ்முங்கிற ஆட்ட கொடுத்து விட்டு அவர் வேற ஒரு சட்டை வச்சிருப்பாரு, அதை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்ட காரணம் சொல்றாங்க, ஏனென்றால் இந்த வண்ண வேலைப்பாடுகள் தொழும் போது என் கவனத்தை மாற்றிவிட்டன. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க, தொழும் போது எது மாத்துது? இந்த டிரெஸ்ல உள்ள இருக்க எப்படி போகுது கவனம்? அல்லாஹ் நினைக்கிறதுக்கு பதிலா எங்க நினைப்போகுது? இந்த டிரெஸ் வந்து யார கவுத்தி இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூலை கவுத்தி பிடிச்சி கலட்டி கொடுத்துட்டு வேற வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுல வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் போது முன்னாடி தொழுது முடிச்சிடறாங்க. முடிச்சிட்டு பார்த்தா முன்னாடி ஸ்கிரீன்ல ஆயிஷா நாயகி வீட்டுல போடப்பட்டிருக்குது ஒரு அழகான வேலைப்பாடு உடைய ஒரு ஸ்கிரீன். ரசூல்லா என்ன சொல்றாங்க, அமீத்தி அண்ணா கிராமிக்கு
இந்த ஸ்கிரீனை அப்புறப்படுத்து, இது என் தொழுகையை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீணாகிருச்சு. அப்ப முன்னாடி உள்ள ஸ்கிரீனை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இரண்டரை கலந்துட வேண்டியதானே. அல்லாஹ்வுக்கு பின்னால போய் தக்பீர் கட்டினவுனே அது ஸ்கிரீனா கழுதையா குதிரையானு அவங்களுக்கு ஏன் தெரியுது? இரண்டரை கலந்துட வேண்டியதானே, கலக்கல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, நாலரை காலம் தொழுகை, ரெண்டரை காலத்துல சலாம் கொடுத்துறாங்க. சலாம் கொடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஒரு தூண்ல போய் சாஞ்சிக்கிறாங்க. சஹாபாக்களுக்கும் குழப்பம், என்னடா இது, நாலரை காலத்துல தொழுகணும், ரெண்டோட சலாம் கொடுத்துட்டு இருந்த இடத்துல உட்கார எந்திரிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு இப்படி தயங்கி தயங்கி என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் வர்றாங்க. ஏன் தயங்குறாங்கன்னு கேட்டா, நீங்க ரெண்டரை காலம் தொழுகிறதும் ரசூலுல்லாஹ் ரெண்டரை காலம் தொழுவது வித்தியாசம் இருக்குது. ரசூலுல்லாஹ் ரெண்டரை காலம் தொழுகிறார்களே, ஆனால் அன்னையில இருந்து மாறி கூட இருக்கலாம் சட்டம், அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கனால. அஜர்த்து ரெண்டரை காலம் தொழுதாருன்னா மாறிச்சு நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது, மாறாது. ரசூலாவுடைய மார்க்க பூர்த்தி ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் ரெண்டரை காலம் தொழுதவுன சஹாபாக்களுக்கு என்ன குழப்பம்? இன்னைக்கு ரெண்டு தொழுது இருக்கிறாங்களே, ஒருவேளை இன்னையில இருந்து ரெண்டாயிருக்குமோ, இன்னையில இருந்து லொஹர் ரெண்டாயிருச்சோ, லொஹர் ஆசிரம் ஏதோ ஒண்ணு, இன்னையில இருந்து ரெண்டாயிருச்சோன்னு டவுட். அப்படி குழப்பிக்கிட்டு மறந்துட்டாங்களா, அல்லது வந்து மாறி போச்சா மறந்துட்டாங்களா, மாறி போச்சா மறந்துட்டாங்களான்னு குழம்பிக்கிட்டு கேள்வி கேட்காம இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்கிறாரு, குசிரத்தி சலாத்தம் நசீத யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை சுருங்கி போச்சா, நீங்க மறந்துட்டீங்களா? ஒன்னும் தொழுகை ரெண்டரை காலத்தை மாறி இருக்கணும், இல்லன்னா நீங்க மறந்துருக்கணும், என்ன நடப்பு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறாங்க. அப்ப ரெண்டரை காலம் தொழுதத சுட்டி காட்டி கூட யாவும் வர மாட்டேங்க பாருங்க. அப்ப என்ன யாவத்தில் தொழுதாங்கன்னு கேட்க, இதை போய் அல்லாஹ்வுடைய ரசூலு அல்லாஹ் தொழுகிறாங்க, அப்ப நாளை கரெக்டா தொழுத வேண்டியதானே. ரசூல் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி சைத்தான் தொழுகையில நுழைஞ்சு உங்களை என்ன செய்து விடுவான் என்றால், சைத்தான் பண்ணிருக்காங்க, என்ன செய்வான் என்றால், லா எதிரி கம்சல்லா, எத்தனை தொழுதான் என்று அவனுக்கே தெரியாத அளவுக்கு ஆக்கி விடுவான். இந்த நிலை ஒருவருக்கு ஏற்படுமையானால் சலாம் கொடுத்து விட்டு ரெண்டு சைதா செய்யவும் சொல்லி அறிவுரையும் சொல்றாங்க, செஞ்சியும் காட்டுறாங்க. என்ன விளங்குது? இரண்டரை கலந்து தொழுகிறது என்ற ஒரு மெத்தேடு மார்க்கத்தில் இல்லை, அப்படி முடியாது, அப்படி யாரும் தொழுது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று போய் இமாமத்தில் நிற்பேன், நிற்கும் பொழுது என்ன ஆகும் கேட்டா, ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் எனக்கு கேட்கும், ரொம்ப நேரம் தொழணும் தான் நிற்பேன், குழந்தை அழுகை சத்தம் கேட்கும். குழந்தை அழுகை சத்தம் எங்க கேட்கும்? பள்ளிவாசல்ல, பள்ளிவாசல்ல ஏன் கேட்குது? பள்ளிவாசல்ல பெண்களும் தொழ வந்தார்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்களுக்கும் அனுமதிக்கப்பட்டுச்சு, பெண்களும் பள்ளிக்கு வரணும், வந்து தொழணும், அவங்க நல்ல செய்தி கேட்கணும் என்று ரசூலுல்லாஹ் விரும்பி அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, கட்டாயப்படுத்தல, அனுமதி கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி குழந்தைகிட்ட சில பெண்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, குழந்தை ஒரு பக்கத்தில் போட்டு போட்டு அவங்க தொழ ஆரம்பிச்சிருவாங்களா, குழந்தை அழுவுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் தொழுவணும்னு சொல்லிதான் வந்து நிக்கிறேன், ஒரு குழந்தை அழுகின உடனே என் மனசுல என்ன படுது என்று கேட்டால், இந்த தாய் என்ன பாடுபடுவான், இந்த குழந்தைய கொண்டு வந்து தொலை வந்திருக்கிறாள் ஒரு அம்மா, அவள் மனசு என்ன பாடுபடும் என்பதற்காக வேண்டி நீட்டி தொழ வேண்டும் என்று நான் நின்ற தொழுகையை சுருக்கி தொழுகிறேன். இதுல என்ன வழங்குது? இரண்டரை கலந்து ஒன்று போயிட வேண்டியதானுங்க, குழந்தை அழுது அவளுக்கே தெரியுதுங்கிறேன். அரே, நீ சொல்லக்கூடிய ஒரு தொழுகை மார்க்கத்தில் இருந்தா, இவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றான், ஒன்றி போயிருவோண்டு, வேணும்னா தொழுகையில தக்பீர் கட்டி நில்லு, முதுகுல வாங்கி குத்துறேன், தெரியாம நிப்பியா? நடக்கத்தான் இதை வென்றுலாம் எடுத்துட்டு எவனாக சொன்னான்னு சொன்னா அது போய் கண்ட்ரோல் தான் பண்ணணுமே தவிர, அப்படி வரும் அவது இல்லாத மனசை தான் போய்கிட்டே இருக்கணும். மறுபடியும் வரும், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும், ரெண்டாயிரம் காலத்திலையும் வரும், அதுல கண்ட்ரோல் பண்ணா மூணுலையும் வரும், சலாம் கொடுக்குற வரைக்கும் வரும், சலாம் கொடுத்துன்னு வராது. சைத்தா இருக்கிறாங்க ஆதாரம், சைத்தா இருக்கிறாங்க ஆதாரம் என்ன? தொழுகைக்குள்ள வர அம்புட்டு எண்ணத்துல ஒன்னாச்சு, சலாம் கொடுத்து வருமானு பாருங்க, சலாம் கொடுத்தா வராது. அப்பதான் அந்த மார்க்கம் உண்மைன்னு விளங்குது. அந்த இடத்துல மட்டும் கூட்டு வருது. இப்ப இபிலீஸ் இருக்கிறோம், எங்க போய் நம்புறோம் நினைக்கிறோமே, இங்க நம்புறோம். ஆமாடா, கரெக்டா பாரு, தக்பீர் கட்டணும்னு கரெக்டா வர்றான், சலாம் கொடுத்துட்டு ஓடி போயிடறான், அப்புறமேலு ஒண்ணுமே அவன் பண்ண மாட்டேங்கிறான். நம்ம வாட்டுக்கு நம்மளா தான் இருக்கிறோம், இப்படியான விஷயங்கள்லாம் பண்றது இல்ல. ரெண்டு நிலை நமக்கு ஏற்படுவது இல்ல, கொள்கையில மட்டும்தான் ரெண்டு நிலை ஏற்படும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஒன்று போய் ரசூலுல்லாஹ் தொழுது இருப்பார்களே, ஆனால் அது ஏன் குழந்தை அளவு தெரிஞ்சிச்சு,
அதுக்காக ஏன் ஏற்கனவே எடுத்த முடிவை மாத்தணும், சுருக்கி எதுக்கு தொழுவனு, இவ்வளவு முடிவு எடுக்கிறாங்க தொழுதுட்டு இருக்கும்போது என்ன வழங்குது? இவங்க சொல்ற மாதிரி ஒரு இபாதத்து இஸ்லாத்துல கிடையாது. அப்படி எல்லாம் ஒன்றி போய் எந்த மகானும் எந்த பெரியாரும் எந்த மௌலானாவும் தொழுதது இல்ல. கதை விடுவாங்க இந்த தபலீக்கு சித்தி தபலீக்கு தாலீம் தொகுப்புல தபலீக்கு ஜமாத்துடைய கட்டுக்கதை பயன் என்ன செய்வாங்க, கதை விடுவாங்க. எப்படி ஒரு பெரியாருக்கு முள் குத்தி விட்டது, அல்லது வாழ் யுத்தத்துல வந்து வாழ் இப்படி போய்விட்டது, இந்த பக்கம் குத்தின வாழ் அங்கிட்டு பக்கம் வந்துருச்சான், உருவுறாங்களாம் உருவுறாங்களாம் எடுக்க முடியலையா, அப்புறம் யாரோ ஆலோசனை சொன்னாங்களாம், நீங்கள் அவருக்கு சிகிச்சை செய்ய நினைத்தால் அவரை தக்பீர் கட்ட சொல்லுங்கள், தக்பீர் கட்டின பிறகு உருவுங்கள், அப்படியே கட்ட மாதிரி கிடப்பா நீங்க எடுத்துடலாம். அவர் தக்பீர் கட்டினாராம், அப்படி எடுத்தாங்களா ஒண்ணுமே தெரியலையா, சலாம் கொடுத்து பார்த்துட்டு எடுத்துக்கலான்னு எடுத்துக்கோண்டாங்களாம். அதே பாதிகளா கதை உருவது ஒரு அளவு வேணாமா, எந்த பெரியாரா அப்படி நடக்க முடியும், கதை உருவதுக்கு ஒரு லிமிட் வேணாமா, அது அலி அலி சொல்லுவான், ஒருத்தன் அபுகனி பாமா, ஒருத்தன் அந்த பெரியாருமா, ஒருத்தன் இந்த பெரியாருமா, ஆளை மாத்தி மாத்திக்கிட்டு புதுசு புதுசா என்ன செய்வாங்க, கதை சொல்லுவாங்க. இன்னொரு பெரியார் தொழுதாராம், தொழுதுகிட்டு இருந்தாராம் 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 போய்கிட்டே இருக்கிறான், குருவி பறந்துகிட்டே இருந்துச்சான், அது தலையில வந்து கூடு கட்டுச்சான், அதுவும் தெரியலையா, கூடு கட்டுறது என்ன அர்த்தம், அது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும்ல, அவ்வளவுதான் நிக்கிறாரா 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 நிக்கிறாரா, அது கூடு கட்டிட்டு போச்சான். இப்படி சொல்ல வேண்டும், நீ நெல்லு செஞ்சு காட்டு, நான் குத்தி காட்டுறேன், ஒண்ணு நான் குத்தி காட்டுறேன் வழி தெரியாம நெல்லு பார்ப்போம், அதுல கூடு கட்டி பாரு, அதை செஞ்சு காட்டுறா முன்னாடி கதையில காட்டுவீங்கடா, நடைமுறையில எவனுக்கு காட்ட இயலாது, பிராக்டிக்கலா காட்ட இயலுமா, ஒருத்தனை காட்ட இயலுமா அப்படி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவுக்குன்னா, இப்ப பாருங்களேன், ஒரு முஹாஜிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பகுதியில இமாமா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இங்க வந்து தொழுதுட்டு அங்க போய் தொழுவிப்பார் முஹாஜிர் சஹாபி. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பெரிய பெரிய சூறாவை என்ன செய்யறாரு, ஓதி தொழுவிக்கிறாரு. ஒரு நாள் என்ன செய்யறாரு, ஒரு சஹாபி வர்றாரு சுபு தொழுக, அவர் வந்து சுபுல நிக்கிறாரு, இவர் பெரிய சூறா ஓதுறாரு, இவருக்கு ஆத்திரம் வந்துருச்சு, என்னென்றால் ஒரு நீட்டு நீட்டிக்கிட்டு இருக்கிறார் சொல்லி அவர் இமாமத்துல இருந்து கட் பண்ணி தனியா தொழுதுட்டு அவரோட போயிட்டாரு. இமாம நிக்க வச்சுக்கிட்டு அவர் ருக்கு செய்யறதுக்குள்ள இவர் ரெண்டு காத்தி பிடிச்சிட்டு போயிட்டாரு. இவரோட ஒரேடியா நீட்டா என்ன பண்ணுவாரு, இவரோட பெருசா நீட்டார் நீட்டார் பக்கரா ஓத ஆரம்பிச்சினாரு போல இருக்கு. இவர் பார்த்தாரு இது இப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இமாமத்துல சேர்ந்த ஒருத்தர் தொழுகையை கட் பண்ணி விட்டு அவரே தொழுதுட்டு இருந்து போயிட்டாரு. அது கோபம், சகாபாக்களுக்கெல்லாம் கோபம், ஒரு மனுஷன் தொழுகையில சேர்ந்து விட்டு இந்த மாதிரி உடச்சு விட்டு போயிட்டானே, ஆத்திரப்பட்டு ரசூலாட்ட வந்து என்ன செய்யறாங்க, அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு செய்தி தெரியுமா, இன்னாரு இன்னாருடைய மகன் இன்னார் வந்தாரு தொழுகையில சேர்ந்தாரு, இடையில கட் பண்ணி ஓடி போயிட்டாரு, கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் சல்லாசன் செய்யறாங்க, கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அல்லாவுடைய தூதர் நான் கட் பண்ணிட்டு போன நெசந்தான், ஏன் பண்ண தெரியுமா, நாங்க இரவு நைட் ஷிப்ட் வேலை பார்க்கற ஆளுக்கு இரவுல போய் அந்த வயல் அந்த பெயர்ச்சி மர தோட்டங்களுக்கு வந்து தண்ணீர் இறைச்சி கொடுப்போம், நாலு மணி நாலரை மணிக்கு முடியும், அதை முடிச்ச பிறகு வந்து சுபு தொழுதுட்டு போய் படுக்கணும்னு நாங்க வருவோம், ராத்திரி பூரா தூங்காம இருப்போம், இந்த ஆள் பாட்டுக்கு இழுந்து இழுத்தாருன்னு சொன்னா நாங்க தூங்குறதா தொழுகிறதா, வளவலன்னு இவர் இழுத்ததுனால நாங்க என்ன பண்ணிவிட்டோம், நாங்க வேகமா முடிச்சுட்டு போய் படுத்துட்டோம் அப்படின்ற உடனே ரசூல் என்ன கேட்கல, என்ன தொழுதுருக்க நீ, என்ன கவனம் இல்லாம தொழுத, தக்பீர் கட்டிட்டு உனக்கே எப்படி யாவும் வந்துச்சு அப்படியே கேட்டாங்க. அவரை கூப்பிடுறாங்க, இமாம் ஏய் பத்தாமுனந்த யாமால் அதை குழப்பம் பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி நீட்டுவ, நீ பின்னாடி உள்ள பலவீனமா இருப்பான், சின்ன பையன் இருப்பான், ஏழைகள் நோயாளிகள் இருப்பாங்க, தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள், எப்படி நீ தொழுகையை நீட்ட போச்சு, அவரை கண்டிச்சாங்களே தவிர தொழுகையை கட் பண்ணிட்டு போனார அவரை கண்டிக்கல, என்ன வழங்குது, அது கூட நீங்கள் செய்யலாம், இமாம் நீட்டாரா அவ்வளவு வேண்டியது இல்ல, தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பாம்பு அடிக்கலாம்னு மார்க்கத்தில் இருக்கா, தேரடிக்கலாம்னு இருக்குதா, அதுல என்ன விளங்குது, நீ சொல்ற தொழுகை இருந்தா பாம்பு எப்படி அடிப்ப, அப்படி போய் ரெண்டு ஒன்றரை கலந்துட்ட, பாம்பும் தெரியாது பள்ளியும் தெரியாதப்பா, அடே மார்க்கத்தில் என்ன இருக்குது, தொழுகும் போது பாம்பு அடிக்கலாம்னு இருக்கேன், அப்ப என்ன அர்த்தம், பாம்பு வருதான் பாத்துக்க, மணிப்பா இன்னைக்கு செல்போன் அடிச்சுட்டு போயிடுறாங்க, சைதாவில் நின்று அங்கேயும் கண்ணை வச்சுக்கிறேன்னு நம்ம என்ன அவனுக்கும் அவன் சஜிதா செய்யற இடத்துக்கு மத்தியில உள்ளதான் குறுக்க, இப்ப நாங்க நிக்கிறேன் இந்த இடத்துல சஜிதா செய்வேன், இதுக்கெல்லாம் ஒரு ஆள் போக கூடாது, என் கடமை என்ன, முன்னாடி ஒரு சுத்தரா ஒன்னு வச்சுக்கிறோம்,
சரி இப்படி நின்றுகிட்டு இருக்கிறோம், அப்படி இருந்து ஒரு ஆள் குறுக்க போறாரு. ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, அப்படி இருந்தும் குறுக்க போனானே ஆனால் அவனை முத தடுங்க. தக்பீர் கட்ட நம்மள என்ன சொல்றாங்கன்னா, குறுக்க எவனாச்சும் போறான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எது சொல்லல, தொழுக போனா ஒன்றி போயிரு, குறுக்க போனாலும் கவனிக்காத, நெடுக்க போனாலும் கவனிக்காத, அப்படி சொல்லல. குறுக்க எவனாச்சும் வர்றானு பாத்துட்டே இரு, கையை நின்று தடு, மீறிக்கிட்டு போனா இருக்குங்கிறாங்க. இல்ல பையனப்பா கொஞ்சம் காத்திலு மறுத்தான்னு சொன்னா ஒரே அதிக சண்டை போட வந்துட்டேன். தொழுகிட்டு இருக்கும்போது பொய்னவு செய்தான், அவன் செய்தான் விடாத அவன, அது எப்படி தொழுகிறாள் குறுக்கவன் போவான். அப்ப கையை நீட்டி தடுக்க சொல்றாங்க, மீறினா அடிக்க சொல்றாங்க. என்ன விளங்குது இதுல, நீ சொல்லக்கூடிய தொழுகை இல்ல இந்த தொழுகை, இரண்டரை கலந்து விட்ட தொழுகை, உலகமே தெரியாத தொழுகை, அல்லாவும் மனுஷனும் ஒன்னாகி விடக்கூடிய தொழுகை, மனுஷன் தன்னுடைய நிலையவே இழந்து விடக்கூடிய தொழுகை, அப்படி ஒன்னு இருக்குதா? அல்லாவுடைய தூதருக்கு இல்லை என்றால் எவனுக்கும் இல்லை. எத்தனைய சந்தர்ப்பங்களை நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகுறாங்க, பக்கத்துல வந்து இப்னு அப்பாஸ் வந்து இடதுபுறமா நிக்கிறாரு, ராத்திரி நேரம் வீட்டுல தொழுகுறாங்க, இரவு தொழுக, அவர் என்ன பண்றாரு, இப்படி இடது பக்கமா வந்து நிக்கிறாரு. அப்ப ரசூலுல்லா என்ன செய்யணும், ஓன் தொழுக தொழுதா நெஞ்சிருக்கணும், வீணன்றது ஒண்ணும் தெரியக்கூடாது, இப்னு அப்பாஸ் வந்ததும் தெரியக்கூடாது, நின்றதும் தெரியக்கூடாது, தொழுதுகள் முடிச்சிட்டு பார்த்து என்ன பாங்க நிக்கிறேன்னு கேட்டிருக்கணும். நின்றது தெரியுது, என்ன தெரியுது, புடிச்சு இழுத்து பாடுறாங்க, நிக்கிற இப்படி வா. தொழுதுகிட்ட ரசூலுல்லா என்ன பண்றாங்க, இடது பக்கம் நிக்கிறவர் பிடிச்சி இழுத்துட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இப்படி வந்து நில்லு, இந்த வலது பக்கம் நிப்பாடுறாங்க. இப்ப என்ன வழங்குது, வந்து நிக்கிறது தெரியுது, பிடிச்சி இழுத்துட்டு வர வர்றாங்க, அதை விடுங்க. ரசூலுல்லாவுடைய ஒரு பேத்தி, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், இந்த சம்பவங்களை எல்லாம் இந்த பாவிகள் இந்த மூடர்கள் அறிந்திருப்பார்களே, ஆனால் இப்படி உங்களை ஏமாத்துவாங்களா, இதை சொல்லி உங்களை கெடுப்பாங்களா, இதை சொல்லி நாங்க பக்குவப்படுத்த போறோம் சொல்லுவாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்தி உமாமா, ஜைனப் அவர்களுடைய மகள் உமாமான்னு ஒரு பேத்தி இருந்தது, அது ரொம்ப சேட்டை பண்ணும், அந்த குழந்தை என்ன பண்ணும், ரொம்ப சேட்டை பண்ணும். ரசூலுல்லாஹ் மடியிலே உட்கார்ந்துக்கிறேன், தொழும் போது கூடாது, அந்த ஒட்டு புல்லு மாதிரி ஒட்டிக்கணும், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மேல பிரியம் வச்சிருந்த ஒரு பேத்தி இருந்துச்சு. அது என்ன ரசூலுல்லாஹ் தொழுவ போவாங்களா, விட்டாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, தூக்கி தோளில வச்சுட்டு தொழுவாங்க, தோல்ல வச்சு நல்ல தலையை பிடிச்சிக்கிற சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு என்ன செய்வாங்க, தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிருவாங்க. நிக்கிற வரைக்கும் பேசாம உட்காந்து தலையில உட்காந்துட்டு இருக்கும், அப்புறம் ருக்குக்கு போவாங்கல்ல, அப்படி இறக்கி வச்சுட்டு ருக்கு செய்வாங்க, இறக்கி வச்சுட்டு. அப்ப ஏன் இது என்ன தொழுகை, இது என்ன தொழுகைன்னு கேட்கிறேன், உன் பார்வையில பார்த்தா தொழுகை இல்லைன்னு, நீ அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தொழுது இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், மனுஷன் வந்து மனுஷ நிலையை மாற்றி விட்டு தொழுகிறது என்ற தொழுகை ஒரு இபாதத்து கிடையவே கிடையாது இஸ்லாத்தில். அப்படி எவனா சொன்னா ஏமாத்துறான், அப்படி நிஷ்டையில் இருக்கிறாரு, தவத்தில் இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் எல்லாம் கட்டுக்கதை, பிராடு, பித்தலாட்டம், மோசடி. அவனை டெஸ்டுக்கு நிப்பாட்டினா, சோதனைக்கு நிப்பாட்டினா அவன் ஒரு பிராடுக்காரன் நிரூபித்து விட முடியும். இப்படி ஒழித்து கட்டின இஸ்லாமிய மார்க்கத்தில் பிற மதங்களில் இருந்து காப்பி அடித்து இந்த நிஷ்டை, இந்த தவம், இந்த மாதிரி ஒன்றி போறது, இரண்டரை கலந்து போறது, அத்வைதம், அல்லாஹ் அல்லாஹ் மனுஷன் ஒண்ணு, மனுஷன் அல்லாஹ் ஒண்ணு என்றெல்லாம் நம்மளை ஏமாத்தி பிராரம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக இந்த தகவலை சொல்றேன். இதை சொல்லி உங்களை வந்து பிடிப்பார்கள். அடுத்த என்ன பண்ணுவான் தெரியுமா, இது ஓகே உங்களை எப்படிலாம் பிடிக்கிறான்னு பாருங்க, இதுல ஏமாந்துடக்கூடாது. அவன் சொன்னான் என்ன பண்ணனு, நீ நெசமும் ஒன்றி போயிருக்கிறியா, உன்னை நாங்க டிரஸ் பண்ணி பாக்கட்டுமா, ஒரு கத்தினால தொழுகையில் நிற்கும் போது முதல குத்தி காட்டட்டுமா, நீ வலிக்காம நின்று காட்டியா, ஆடாம நின்று காட்டியா, அசையாம நின்று காட்டியான்னு கேட்கணும், அப்புறம் வாயை திறக்க மாட்டான். அடுத்து என்ன செய்வாங்க, இந்த தரிக்காங்கிற பேர்ல ஒருத்தனை செய்கணும் கொண்டாந்து வச்சு அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணுவதற்கு இன்னொரு வாதத்தை வைப்பாங்க. என்ன வாதம், இஸ்லாத்துல ரெண்டு ஞானம் இருக்கிறது, ஒன்னு வந்து நீங்க எல்லாம் படிக்கிற எட்டு படிப்பில் உள்ள ஞானம், இன்னொரு ஞானம் இருக்கிறது அதுக்கு பேர் மின்ஞானம். அது எப்படி விளங்காது, படிச்சு விளங்காது, ஏட்டுல படிக்க இயலாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த ஞானத்தை நீங்கள் பெறுவதாக இருந்தால் ஒரு பெரியார்கிட்ட தவம் பெற வேண்டும் சொல்லி அதுக்கு சில ஆதாரங்களை கொண்டாந்து உங்கள்ட போடுவாங்க. என்ன போடுவாங்க, முதல்ல எடுப்பாங்க கிளிர் நபி, மூசா நபி, கிளிர் நபி இருக்காங்கல்ல, மூசா நபிக்கும் கிளிர் நபிக்கும் நடந்த அந்த சம்பவம் இருக்கு பாருங்க, அதை கொண்டாந்து உங்கள்ட விடுவாங்க. எப்படி விடுவாங்க பாத்தீங்களா, மூசா நபி எவ்வளவு பெரிய நபி, அல்லாஹ் இருந்து வகி வந்துச்சு, தௌராத் வேதத்தை அவர் கொடுத்திருந்தான், அவ்வளவு பெரிய சிறந்த ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான், ரசூலுல்லாஹி மாதிரி ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தான் அல்லாஹ், அவரை பத்தி தான் குர்ஆன்ல அதிக இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதிகமான அத்தாட்சிகளை அவர் கொடுத்திருந்தான். அப்படி எல்லாம் இருந்த ஒரு நபி வந்து வஹி பெற்றிருந்தும் கூட, வேதத்தை பெற்றிருந்தும் கூட, இன்னொரு வகையான இல்மை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த இல்மை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான், கிளிர்ந்து ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறான், அங்க போகிறார்,
அவர் மூசாவுக்கு தெரியாத பல ஞானங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதில் என்ன வருகிறது? நபி என்ற அடிப்படையில் கிடைக்கிற இல்மை விட, ஞானத்தை விட, ஹிடர் நபிங்கிற நபி இல்லையா, அவர் வலியா மகானா, மகான் என்ற முறையிலே தவம் செய்து பெற்றிருக்கார் பாருங்க, அவருக்கு மறைவானதுதான் தெரியும். மூசா நபி என்ன தெரியாது? மறைவு தெரியாது. முதுவுக்கு பின்னாடி நடக்கிறது மூசாவுக்கு தெரியாது, அடுத்த ஊரில் நடப்பது மூசாவுக்கு தெரியாது, கிளருக்கு தெரிஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டு அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வைப்பாங்க. ஆமா, அந்த சம்பவம் நடந்த உண்மைதானே? மூசா நபி கிளர் நபி சம்பவம் தெரியுமா இல்லையா? மூசா நபி அவர்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப அறிந்தவர் யாருன்னு ஒருத்தர் கேட்பாரு. மூசா நபி என்ன பண்ணுவாங்க? நான் தான்ருவாங்க. அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்ன பண்ணிருக்கணும்? அது அல்லாவுக்கு தான் தெரியும்னு அவங்க சொல்லி இருக்கணும். அவங்க என்ன பண்ணிருவாங்க? நான் தான் உள்ளதுல ரொம்ப அறிவாளி அப்படின்வாங்க. அந்த சமுதாயத்தில் அவர் தான் அறிவாளி, இருந்தாலும் அது அல்லாவுக்கு பிடிக்கல. நான் தான் அறிவாளின்னு சொன்னது அல்லாவுக்கு பிடிக்காதனால அப்படி அவசியம், நீங்க இந்நாட்டில் போங்க, அவர்கிட்ட நாலு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, இப்ப உங்களை விட அவர் அறிவாளின்னு காட்டுறேன் அப்படின்னு எல்லாம் அனுப்பி வச்சிடறான். வந்தா அந்த ஹிலர் என்ற ஆள் உட்கார்ந்துருக்காரு, ரெண்டு பேரும் சீடர்களோட வர்றாங்க, ஹிலருங்கிறவர் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்த உடனே அதுலயே வருது அந்த ஹதீஸ்ல, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ்ல வரும், இவங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிறது ஆதாரம். வந்தவனே கேட்பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, யாரு? மூசா நபி. யார்கிட்ட போய்? கிளர் போய் சொல்லுவாரு. கிளர் என்ன பண்ணனு? வாங்க மூசா, உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இப்பதான் அல்லாஹ் எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லணும். நீ என்னப்ப சலாமலாம் சொல்ற? இது எப்படி உனக்கு தெரியும்? அவர் யாருன்னு இவருக்கு தெரியல. என்ன செய்யறாருன்னு கேட்டா, எப்படி இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் தெரிய? இதெல்லாம் ஒரு நபிக்கு தானே தெரியும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பெற்றவருக்கு தானே தெரியும். நீ அறிமுகம் இல்லாதவளா இருக்கிறிய, நீ வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றிய அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் மூசா நபி சொல்றாங்க, நான் தான் மூசா அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓ, அந்த மூசா நீங்க தானா அப்படின்னு கேட்டிருக்கேன். இவங்க திருப்பிட்டு கேட்கிறாரு, மூசா பனி இஸ்ராயல், இந்த பனி இஸ்ராயலுக்கு ஒருத்தர் வந்தா சொல்றாங்க, அவர் தானே நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமாங்கிறாரு. அடுத்து கிளர் கேட்கிறாரு, ஹொமா ஷானுக என்ன விஷயமா வந்திருக்கிறீ? இதெல்லாம் புகார்ல வருது. என்ன விஷயமா வந்து என்ன என்ன அர்த்தம்? இப்ப இவர் யாருன்னு தெரியல, இவர் முஸ்லீமானு தெரியல, பேரை சொன்னவனையும் தெரியல, எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. என்ன கேட்கிறாரு? ஹொமா ஷானுக எதுக்கு இப்ப வந்திருக்கிற? இந்த மாதிரி அல்லாஹ் வர சொன்னா வந்திருக்கிறேன். அப்படியா? அப்படின்னா வா. இது என்ன வழங்குது? கிளூர் நபிக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வழங்குது. எது தெரியல? பக்கத்தில் நிக்கிற ஒரு ஆள முகம் தெரியுது, அவர் யாருங்கிறது தெரியல. இதுதான் கிளூர் நபி. இவங்க என்ன பண்றாங்க? அவருக்கு பெரிய மகத்தான ஞானம் இருந்துச்சு. என்ன ஞானம் இருந்துச்சு? ஒண்ணுமே ஞானம் கிடையாது, சும்மா ஒரு அனுபவ அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான். பெரிய மறைவான விஷயங்களோ இல்லாத தத்துவத்தை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அறிவே கொடுக்கல. ரெண்டு பேரும் கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்தை பாருங்களேன், ரெண்டு பேரும் கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. கப்பலில் போயிட்டு இருக்கும் போது என்ன செய்யறாரு ஹிலர்? என்ன செய்யறாரு? நல்ல கப்பலை உடைக்கிறார். கப்பலில் போயிட்டு இருக்கும் போது கரையில் இறங்கக்கூடிய நேரம் வந்த உடனே கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டு அதை சேதப்படுத்துறாரு. உடனே என்ன பண்றாங்க? மூசா நபி, என்னப்பா இது? ஓசியா நம்மளை ஏற்றுக்கு வந்தாங்க கப்பலில், இதை போய் உடைச்சு நாசமாக்கிட்டிய அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. ஹிலர் சொல்றாருன்னு கேட்டா, இல்ல, இங்க ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறான், அவன் நல்ல கப்பல் சீஸ் பண்ணி எடுத்துக்கிடுவான், இது டேமேஜ் பண்ணி வச்சோம்னா டேமேஜ் வேணான்டுவான், டேமேஜ் வந்து அதை வந்து பழுது பார்த்துக்கலாம், அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டிதான் அந்த கப்பலை சேதப்படுத்தின அப்படிங்கிறாரு. இது மூசாவுக்கு தெரியல, கிளர் நபி தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இது மறைவான ஞானம் இல்லையா? இது என்ன மறைவான ஞானம்? அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அந்த ஏரியாவுடைய நிலவரம் தெரியும், அந்த பகுதியில் வாழாத ஒரு ஆளுக்கு தெரியாது. பக்கத்தில் ஒரு ராஜா இருக்கிறாருங்கிறது, நல்ல கப்பல்லாம் எடுத்துக்கிடுவாங்கிறது, ஓட்ட போட்டா எடுக்க மாட்டாங்கிறது, அம்பிட்டு பேரும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இது வகையில் வர்ற மேட்டரா? இது அல்ல என்ன காட்டுறான்? எனக்கு தான் தெரிய முடியலப்பா, இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிற வழிமுறை இருக்குது. ஒரு ஆளுக்கு தெரியாது, ஒரு ஆளுக்கு தெரியும், ஒரு வீட்டில் நடக்கிற சம்பவம் வீட்டுக்காரனுக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரர் தெரியாது, இப்படி எவ்வளவு விஷயம் இருக்கிறது. நான் தான் அனைத்தையும் தெரிஞ்சவன் எப்படி சொல்லலாம்? இப்படித்தான் ஹிலர் நபி சொன்னாங்களே தவிர இதுல என்ன மறைவான விஷயம் இருக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? ஒரு ஊருக்கு போறாங்க, அந்த ஊர்ல போய் சோறு கேட்கறாங்க. அந்த காலத்துல சோறு கொடுக்கறது கட்ட, சோறுனா என்ன உணவு? சோறோ ரொட்டியோ, அந்த ஊர்ல என்ன உணவோ அது கொடுக்கணும். எழுதப்படாத விதி. ஏன் எழுதப்படாத விதி? அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது. கடைநல்லூருக்கு நான் வர்றேன்னு வைங்க, 1000 வருஷத்துக்கு முந்தி நீங்கள யாரும் சோறதுனா செத்து போயிடுவேன். ஏன்? கடை இல்ல, ஹோட்டல் இல்ல, விருந்து கொடுப்பது என்பது அந்த காலத்துல எழுதப்படாத சட்டமாக கடமையாக இருந்தது. போய் விருந்து கேட்கறாங்க, அந்த அளவு விருந்து தர மாட்டேன்ட்டாங்க, போயான்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? அந்த ஊர்ல போய் பாக்குறாங்க, ஒரு வீடு செவத்தை இடிஞ்சு விழுகிற ஒரு நிலையில ஒரு கட்டிடம் இருக்குது. அந்த செவத்தை கொஞ்சம் சரி பண்ணி என்ன செய்யறாங்க? ஒழுங்குபடுத்துறாங்க. மூசா நபி சண்டைக்கு போறாரு. யார்கிட்ட? ஹிலர்கிட்ட. என்னப்பா இது?
நல்ல இந்த ஊருக்கு வந்தா சோறு விட தரமாட்டாங்க, இந்த ஊர்ல உள்ள ஒரு சவத்தை நிமித்தி வைக்கணுமா, இந்த ஊருக்கு அறைகளுக்கு உதவி செய்யணுமா, சோராட்சி தந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஹிரண்யமின் சொல்றாங்க, இல்ல இல்ல இது கீழே ஒரு புதையல் இருக்குது, இப்ப விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த புதையலை வந்து அடுத்தவங்க எடுத்துக்கிடுவாங்க, இது நல்ல ஒரு நல்லடியாருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது, அவங்க பெருசா போய் எடுத்துக்கிறேன்னு அந்த சவத்தை நிமித்தி வச்சோம்னு சொன்னா அந்த புதையல் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரணம் கற்பிக்கிறார். உடனே காட்டு பாத்தீங்களா, இது மூசாவுக்கு தெரிஞ்சதா, யாருக்கு தெரிஞ்சிருக்கிறது, ஹிரண் நபிக்கு தெரிஞ்சிருக்கிறது. சரி ஹிரண் நபிக்கு இதெல்லாம் தெரிஞ்ச அந்த ஊர்ல சோர் தர மாட்டானு தெரியல, அது அல்ல என்ன சொல்றாண்டு கேட்டா இஷ்டத்தாமா அகல காண்டு வருது. ரெண்டு பேரும் போய் ஊர்ல சோறு கேட்டாங்க, ஏன் இவருக்கு மறைவானாலும் தெரியும் தானே, ஏ சோறு கேட்டா தரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, சோறு கேட்டாங்களாம் அபவ் ஐயோ ஐயோ போகுமா, சோறு கொடுக்கறதுக்கு அந்த ஊருக்காரங்களாம் மறுத்துட்டாங்கலாம் வருது. அப்ப ஹிரண் நபிக்கு எது தெரியல, செவத்துக்கு கீழே இருந்த புதையல் தெரிஞ்சிச்சு, இந்த ஊருக்காரன் சோறு கேட்டா தரமாட்டாங்கிறது தெரியல, கேட்காம போக வேண்டியதானே, இந்த ஊருக்கு போனா சோறு தர மாட்டாங்க என்று ஆல்ரெடி தயார் பண்ணி தர வேண்டியதானே, கட்டிச்சுட்டு கண்டுட்டு வர வேண்டியதானே, இந்த ஊர்ல கிடைக்காம தெரியுமா இல்லையா, தெரியாது, மனுஷன் மனுஷன் தான், இது யாருக்கும் தெரியும். ஒரு அந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா, நண்பர்களா இருந்தா, அந்த குழந்தைகளை பற்றி அறிந்தவர்களா இருந்தா, அது கீழே ஒரு சாமான் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்திய மனிதர்கள் வாயிலாக கூட அறிந்திருக்க முடியும். அப்ப இதை வச்சுக்கிட்டு ஞானம் என்ன ஞானம் இருக்குது இதுல, நீங்க சொல்லக்கூடிய ஞானம் உண்மையா இருந்தா சோறு தர மாட்டாங்கிற ஞானம் தெரியல, இதெல்லாம் ஒரு ஆதாரமா. ரெண்டு பேரும் போவாங்க, போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன் ஒருத்தன் விளையாடி இருப்பான், ஒரு இளைஞன், இளைஞன் விளையாடி இருந்தோம்னு செய்வாங்க, அவரை உரை இருக்காரு காலி பண்ணி போடுவாரு. சின்னப்ப அநியாயமா ஒரு தாளை கொண்டு முடிய மூசா நபி கேட்பாரு, அநியாயமா ஒருத்தனை கொண்டு முடிய அவர் என்ன செய்யறாரு, இப்ப ஹசீனா யுருகி குகுமா தூகையான கூப்பிடா, பெற்றோர்களை வழிகெடுத்து நாசமாக்கிடுவான்னு நம்ம பயப்பட்டோம், இவன் செய்யற சேட்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு விட்டார். உடனே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன பிள்ளைய கொள்ளலாமா, நாளைக்கு பெரியாள் ஆகி அவன் என்ன செய்வாங்கறதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிச்சு, சுல்லு நபிக்கு தெரிஞ்சு, யாருக்கு தெரியல, மூசா நபிக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவன சின்ன குழந்தை மாதிரி ஆக்கிடுவாங்க, 5 வயசு குழந்தை மாதிரி, 10 வயசு குழந்தைய கொலை பண்ண மாதிரி ஆக்கிடுவாங்க. குலாமுக்கு அப்படி அப்படி ஒண்ணு அர்த்தம் கட்டாயம் கிடையாது, குலாம் என்ற வார்த்தை அந்த குரான் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அந்த குலாமை கொலை செய்தார் என்றால் குலாம் என்ற வார்த்தை பெரும்பாலும் இளைஞர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. இளைஞனா இருந்திருக்கிறான், இளைஞனா இருந்து பெற்றோரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறான், அவங்களையும் வழிகெடுத்துக்கிட்டு இருக்கிறான், அது ஊருக்குள்ள தெரிஞ்ச விஷயமா இருக்குது, அவர் அந்த பகுதியில் வசிச்சதுனால அவருக்கும் தெரியுது, நாளைக்கு வளர்ந்து பெரியால போய் கெடுப்பாங்கிறத இப்பவே செஞ்சுட்டு இருக்கிறான் வருது. அதுக்காக செஞ்சாரு, இந்த படுவா வந்து நல்ல பெற்றோரை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான்னு இழுத்து போட்டு அவர் கொண்டு விட்டாரு. இந்த மூணையுமே எப்படி செஞ்சேங்கிறாரு, அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் நான் செஞ்சேன், நானா செய்யலன்னு வரை சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு அல்லாஹ்ட்டிருந்து ஒரு ஆர்டர் வந்து வகி வந்துதான் அவர் அதை செஞ்சாரு என்பது வருகிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, நபி மூலமாக நுபுவத்து மூலமாக கிடைக்கிற இல்மை விட தவத்தின் மூலமாக கிடைக்கிற இல்மும் கூடுனதுங்கிறாங்க. நீ என்ன பண்ணனு, ஹிளிர் நபி தவம் செஞ்சாருங்கிறது காத்து, அவர் யார்த்த முடிவு வாங்கினாரு, எந்த பையத்து வாங்கினாரு, எந்த அடிப்படையில் இந்த நீங்க சொன்ன இல்மு உண்மையா இருந்தால் அப்படின்னு ஆதாரம் காட்டுமா இல்லையா, இதை கொண்டாந்து காட்டுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அபூ ஹுரைரா சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாவிடமிருந்து 2 பைகள் நிறைய ஞானத்தை பெற்றுக் கொண்டேன், ஒரு பைய எல்லாருக்கும் அவுத்து விட்டுட்டேன், இன்னொரு பைய அவுத்து விட்டேன்னு வைங்க, என் கழுத்து அறுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே என்ன செய்வாங்க பாத்தீங்களா, ரசூலுல்லா அபூ ஹுரைராட்ட 2 கொடுத்தார்கள், அபூ ஹுரைரா ஒன்னத்தான் தந்தார்கள், உன்ன ஒன்னு சொல்லாமலே மூத்தா போய் விட்டார்கள். இது என்ன விளங்குகிறது, எல்லாருக்கும் கொடுத்த ஞானம் ஒன்னு இருக்கிறது, ரகசிய ஞானம் ஒன்னு இருக்கிறது, அது அபூ ஹுரைரா. அப்படி மைய நீங்க திருப்பி அதை கேட்டுக்கலாம், ஆமா அபூ ஹுரைரா தான் ஒத்தட்டும் சொல்லாம போயிட்டார், உனக்கு எப்படி கிடைச்சது, அபூ ஹுரைரா நீ எப்ப இது ஆதாரம் காட்டலாம், அது 2-3 ஆள்கிட்ட சொன்னார்னு காட்டு, அபூ ஹுரைரா 3 பேர்ட்ட சொன்னாரு, 30 பேர்ட்ட சொல்லலன்னு காட்டு, அட அவர் தான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்ட்டார, ஒத்தட்டும் சொல்லாம ஓத்தா போயிட்டாருன்னு சொன்ன அந்த ஞானம் உனக்கு எப்படி கிடைச்சு, அது குரான் வழங்குதா. அவர் என்ன சொன்னாரு, அபூ ஹுரைராவுக்கு 2 விதமான ஞானத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மைதான். இந்த ஞானம் ஒன்னு இபாதத்து தீனு வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட ஞானம், இன்னொரு ஞானம் என்னன்னு கேட்டா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்ல, இவன் ஆட்சிக்கு வருவான், அவன் ஆட்சியில் இது நடக்கும், இவன் ஆட்சி அது நடக்கும் அப்படின்னு சில செய்திகள், இதுல மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதை சொல்லி இருந்தார்னு சொன்னா அன்றைய ஆட்சியாளர்கள் கருத்து அறுத்துப்பாங்க, அன்றைய ஆட்சியாளர்கள் செய்யற அக்கிரமத்தை பற்றி அபூ ஹுரைரா முன்னறிவிப்புன்னு சொன்னார்னு வைங்க, ஆளை காலி பண்ணிருப்பாங்க. அதைத்தான் அவர் மறைச்சாரே தவிர அவர் மார்க்கத்தை மறைக்கவே இல்லை. அனைவருக்கும் பொதுவாக ரசூலுல்லாஹ் கொடுத்த செய்தி எதையுமே அவர் மறைக்கவே இல்லை.
அவர் தான் அதிகமாக ஹதீஸ் அறிவித்த சஹாபியா இருந்தார். அதை பத்தி கூட அந்த காலத்தில் விமர்சனம் பண்ணாங்க. அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா நிறைய சொல்றாருங்கிற அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, நான் நிறைய சொல்றேன் வாஸ்தவம் தான், ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க எல்லாம் வியாபாரத்துக்கு போய் சம்பாரிச்சுட்டு இருந்தீங்க, நான் பள்ளிவாசல கடந்தவன், ரசூலுல்லாட்ட அதிகமா கேட்டேன், நான் அதிகமா கேட்டவன், அதிகமா அறிவிக்க இயலும், நீ உன் தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தேன். ரெண்டாவது காரணம், அல்லாஹ்வுடைய வேதத்தில் வசனம் இருக்கிறது, மார்க்கத்தை மறைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை என்று அந்த வசனங்கள் சொல்கிறது. அதுக்கு பயந்துதான் அறிவிச்சுட்டு இருக்கிற நிறைய அறிவிக்கணும் இருக்கான அறிவிக்கல அப்படிங்கிறார். இப்ப என்ன விளங்குது, அபூ ஹுரைரா மார்க்கத்தை மறைக்க மாட்டார், மார்க்கம் என்று எதையாவது அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லி இருந்தால் அது அப்படியே மக்கள்கிட்ட வைக்கக்கூடியவர் தான். மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத சில செய்திகளைத்தான் அவர் மறைத்திருக்கிறார், அது யாருக்கும் தேவையில்லாத விஷயங்கள். இப்படி விளங்குறத விட்டுவிட்டு, அபூ ஹுரைராவுக்கு ரெண்டு இல்மு இருந்துச்சு, ஒரு இல்மு சொன்னாரு, ஒரு இல்மு சொல்லல, அதான் நாங்க சொல்ல போறோம்னா உனக்கு எப்படி தெரியும் அதை சொல்லு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அலி அலி எந்த தறிக்கா எடுத்து பாருங்க, எல்லா கள்ள பயிலும் என்ன பண்ணுவான் கேட்டா, அங்க கொண்டே முடிப்பான், எங்க கொண்டே முடிப்பான், எல்லாம் அலி சாதிரியா தறிக்கான்னு எடுத்துக்கிறேங்க, ஓம் செய்கையாரு ஓம் செய்கையாரு ஓம் செய்கையாரு ஓம் செய்கையாருன்னு போனா அப்படியே போய் ஹசன் பசரி வருவார், இடையில அப்துல் காரிஜிலானி வருவார் கண்டிப்பா, அவருக்கு தாண்டி எப்படி போனா ஹசன் பசரி வருவாரு, அப்படி ஒண்ணு கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா அலின்னு வந்து முடிச்சுடுவாங்க. அலி மர்மம் இல்லையா, அதுக்காக ரசூலுல்லா என்ன பண்ணாங்க, சிறப்பான சில விஷயங்களை அவருக்கு மட்டும் சொன்னாங்க. பயான்ல பண்ண விஷயத்தான் நீங்க ஹதீஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, குரான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, பொதுமக்களுக்கு சொன்னது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களுக்கு சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் மர்மம் உனக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த மர்மம் என்ன பண்ணாரு தெரியுமா, வேண்டப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்தாரு, அவர் தேர்ந்து பெற்றவங்க அடுத்தவங்களுக்கு சொன்னாங்க, அப்படியேதான் எங்களுக்கு வருதுமாங்க. இது யார் சொல்லுவான், சாதிரியாவும் இப்படித்தான் சொல்லுவான், காதிரியா இப்படித்தான் சொல்லுவான், சிஸ்தியா இப்படித்தான் சொல்லுவான், சுகரவர்த்தியா இப்படித்தான் சொல்லுவான், நக்ஷபந்தியா இப்படித்தான் சொல்லுவான், நூறுஷா இப்படித்தான் சொல்லுவான், எல்லா தரிக்கா காரணங்களும் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, அப்படியே போய் அப்துல் காதிலானிக்கு போய், அப்படியே அசம் பசரிக்கு போய், அப்படியே அலித்த கொண்டு முடிச்சிருவாங்க. இந்த கட்டுக்கதை நேத்து வந்தது இல்ல, அலிரலில்லான காலத்தில் விட்டாங்க இந்த கதையை, இவங்க விட்டது இல்ல, இவங்களுக்கு அப்ப அந்த காலத்தில் இருந்திருக்கானுவோ. அலி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கம் ரெண்டு வகை, ஒரு மார்க்கம் அனைவருக்கும் சொன்ன மார்க்கம், இன்னொரு மார்க்கம் தேர்வு செய்யப்பட்ட வேண்டப்பட்டவர்களுக்கு மார்க்கம், அதை அழித்து சொல்லியிருந்தாங்க. சஹாபாக்களை போய் அழித்து போய் கேட்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க, ஹல் ஐந்தக்கும் ஷைஉன் லைஸவில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத ஒரு சிறப்பு ஞானம் உங்களுக்கு இருக்குதா கேட்கிறாங்க. அலி என்ன பண்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்கும் சொன்னதா எங்களுக்கு, எங்களுக்கு பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொன்னது கிடையாது, உங்களுக்கு சொன்னது எங்களுக்கு சொன்னாங்க, வேணும்னா எனக்குன்னு ஒரு நாள் சொன்னாங்க தனியா, ஒருவேளை உங்களுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம், அது இந்த வாள் உரையில நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு வாழ உருவி அது ஒரு பேப்பர்ல தோல் எழுதி வச்சுக்கிறாரு, அதையும் வாசிச்சு இதுதான் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, ஒருவேளை இதுதான் தனி விஷயம் சொன்னீங்கன்னா இந்த இதையும் போட்டு உடச்சு போடுறேன் அப்படின்னு அதையும் வாசி காட்டுறாரு. அதுல என்ன இருக்குது, அதாவது யார் ஒருத்தன் விதத்து செய்யறவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறானோ அவன் அல்லாஹ் லானத்து செய்கிறான், யார் ஒருத்தன் அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் பெயரால் அறுக்கிறானோ அவனை அல்லாஹ் லானத்து செய்கிறான், யார் ஒருத்தன் பூமியில் இருக்கிற அடையாள சின்னங்களை மாற்றி அமைக்கிறானோ அவனை அல்லாஹ் லானத்து செய்கிறான், அந்த விஷயம் அதில் இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன விஷயம் இருக்கிறது, அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்குரிய சட்டங்கள், அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கடுத்து என்ன இருக்கு கேட்டா, நஷ்டஈடு இருக்குல்ல, விரல வெட்டினா எவ்வளவு நஷ்டஈடு, ஒருத்தன் பல்ல ஒருத்தன் உடைச்சா என்ன நஷ்டஈடு, ஒருத்தன் மூக்கு ஒன்று அறுத்துட்டா என்ன நஷ்டஈடு, இதை மூணு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கப்பா, அதையும் நான் போட்டு உடைச்சிட்டேன், இதை தவிர என்கிட்ட தனியா ஒண்ணுமே சொன்னதில்லைன்னு சொல்லி அவர் போட்டு உடைச்ச செய்தி புகார்ல இருக்கிறது. அந்த காலத்தில் அலி பேர்ல கட்டுக்கதையை விட்டு அலியே அதை பொய்னு சொல்லி அவர் உடைச்சு எரிஞ்சிட்டு போன பிறகு இவங்க ஞானிகள் மேதைகள் சொல்லிக்கொண்டு மறைவான ஞானம் இருக்கு, ரகசிய ஞானம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மார்க்கத்தில் ஒண்ணுமே கிடையாது. குர்ஆன்ல எதிர்க்கு அதான் இல்மு, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதான் இல்மு, அவங்க எந்த ஒன்றையும் மறைக்கல என்பதுதான் அவங்களுடைய சிறப்பு. அல்லாஹ் என்ன சொன்னா, யா அய்யுஹன் நபியு பல்லிகமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, நபியே உமது இறைவனிடத்திலிருந்து உமக்கு அருளப்பட்டதை அப்படி எடுத்து சொல்லிவிடு, ஃபயில்லம் துபல்லிக் ஃபயில்லம் தஃபல் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, இதனை செய்யல என் தூதுத்துவத்தை நீ எடுத்து சொன்னவர் ஆக மாட்டாய். அல்லாஹ் என்ன சொல்றான், ரப்பிடமிருந்து வந்த அத்தனையும் அத்தனை பேருக்கும் கொடு, அதான் தூதருடைய வேலை. நீங்க என்ன பண்றீங்க, அவர் அத்தனை பேருக்கும் தரல, கொஞ்சத்தை மறைச்சிட்டாரு, கொஞ்சம் தனியா வச்சுக்கிட்டாரு, வேண்டிய ஆளு கொடுத்தாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மீது நீங்க என்ன செய்றீங்க, இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள்,
ஆயிஷா நாயகி சொன்னார்கள், எவன் ஒருத்தன் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தில் எதையாவது மறைத்து விட்டார்கள் என்று சொல்கிறானோ அவன் பொய் சொல்கிறான். அவர்கள் எதையும் மறைத்தது இல்லை. அப்படி மறைப்பதாக இருந்தால் அவர்களை கண்டித்து ஒரு வசனத்தை சூரத்துல் அஹ்சாப்ல அல்லாஹ் சொல்றான, அதை மறைத்திருப்பார்கள். அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறான், இது தொகுதி ஃபி நஃப்ஸிக்க வல்லாஹு முபதீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்திய நீ மனசுல மறைக்கிறியா, தக்ஷன்னாச மனுஷனுக்கு பயப்படுறியா, அல்லாஹ் அஹக்கன் தக்ஷாஹு, நீ பயப்படுவதற்கு அல்லாஹ் அதிக தகுதியானவன், எப்படி நீ மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான. அதை மறைத்திருப்பார்கள், அதை கூட போட்டு உடைத்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எவன் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் வந்து தனக்கு அருளப்பட்ட செய்தி அல்ல ஒன்னே ஒன்னு ஒரு சின்ன விஷயத்தை மறைத்தார்கள் என்று சொல்லுகிறானோ அவன் பொய்யன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த மாதிரி மக்களை ஹஜ்ஜத்துல் விதாவுல கூட்டி வைத்துக் கொண்டு இறுதி பேருரை நிகழ்த்தும் பொழுது மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, எப்படி கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லகுது, மக்களே எனக்கு சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, அங்கே நாலு பேர் எந்திரிச்சுக்கிட்டு இல்ல ரசூலுல்லாஹ் மர்மம் சொன்னீங்க எங்களுக்கு சொல்லலன்னு யாரா சொன்னாங்களா, எல்லா மக்களையும் வச்சு கேட்டாங்கல்ல, அவ்வளவு பேரையும் சாட்சியாக்கி சொன்னார்கள், அலாஹல் பல்லகுத்து, தெளிவா நான் சொல்லிவிட்டேனா, அத்தனை பேரும் சொன்னார்கள், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே ஒன்ன கூட நீங்க மறைக்கல, அல்லாஹ் செய்து தந்த அத்தனையும் அத்தனை பேருக்கும் பொது உடைமையாக நீங்கள் ஆக்கினீர்கள். அல்லாஹ்வை சாட்சியா வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும் அஷ்ஹத், இறைவா நீ இதற்கு சாட்சி. இந்த பாவிகள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் பார்த்து கொடுத்தாங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறைக்க மாட்டாங்க என்று குர்ஆன் சொல்லுகிறது, மறைத்தால் அவர் தூதர் இல்லை என்று சொல்லுகிறது. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனை பேரையும் சாட்சியாக்கி சொல்கிறார்கள். இந்த பாவிகள் தரிகா கூட்டம் சொல்கிறது, நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவர்கள் மறைத்து விட்டார்கள். சிலதைத்தான் சொன்னார்கள், சிலதை ஆள் பார்த்து சொன்னார்கள். அட பாவிகளா, ஆதன் துக்கும் அலா சவா, அல்லாஹ் சொல்ல சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான், மக்களே அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை எப்படி சொன்னாங்களா, உனக்கு மட்டும் தனியா காதல சொல்றேன், உனக்கு வேற சொல்றேன், உனக்கு வேற சொல்றேன்னு சொல்லையா, ஒரு செய்தி சொல்லப்படுமானால் ஆதன் துக்கும் அலா சவா, அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன், உனக்கு சொன்னதான் உனக்கும், உனக்கு சொன்னதான் உனக்கும், மருமகன் உனக்கு சொன்னதான் மாமனாருக்கும், அப்பனுக்குள்ளதான் பிள்ளைக்கும், பொம்பளைக்குள்ளதான் ஆம்பளைக்கும், அப்படி அனைவருக்கும் பொதுவாக நான் அறிவித்து விட்டேன் என்று சொல்ல சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளை இருக்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தில் மறைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இந்த சூஃபி சித்தாந்தம். இவர்களுடைய கேடுகட்ட சிந்தனை எந்த அளவுக்கு போகுது என்றால், முக்கியமான விஷயம், ஒருத்தர் முறியது வாங்க போயிட்டான்னு சொன்னா என்ன பண்ணணுமா, அதான் பாயிண்ட்ங்க. இதுல ஏன் உழுவுறாங்க தெரியுமா, முறியுதுன்னு நீங்க வாங்கினீங்க வைங்க, சேகிட்டு நீங்க எப்படி ஆயிரணுமா, ஜனாசாவை குளிப்பாட்டுறோம்ல, குளிப்பாட்டுறவன் கையில ஜனாசா இருக்கும்ல, அப்படி நீங்க ஆயிரணுமா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறோம், அந்த ஜனாசா நம்மள்ட்ட சொல்லுமா, முதுகுல கொஞ்சம் அழுக்கு இருக்கு தயன்னு சொல்லுமா, அது பாட்டு கிடக்கும், ஊருட்டுனாலும் கிடக்கும், பரட்டினாலும் கிடக்கும், குப்புறப்பட்டாலும் சும்மா இருக்கு, மல்லாக்கப்பட்டாலும் சும்மா இருக்கு, தண்ணி ஊத்தினாலும் சும்மா இருக்கு, அது சளி பிடிச்சிக்கிற மூக்க சொல்லுமா, ஏதாச்சும் குடங்குளமா ஊத்தினாலும் சும்மா இருக்கு, உருசம்புல குளிப்பாட்டினாலும் சும்மா இருக்கு, நீ என்ன பண்ணு, அங்க விட்டுட்டு பேசாம கடை, நீ வந்து முறியது வாங்குறதா இருந்தா செய்கிட்ட கொண்டே ஒப்படைச்சிருந்தமா, அவர் என்ன செய்வாராம், உருட்டுவாராம், பருத்துவாராம், மிதிப்பாராம், என்ன வேணாலும் செய்வாராம், பேசாம கிடக்கணுமா, அவர் நம்மளை ஒரு களிமண்ணை உருட்டி கொயவன் மண்பாண்டத்தை செய்யற மாதிரி உங்களை உருட்டி பிரட்டி நெஞ்சிருவாரு, ஒரு வழி பண்ணிடுவாரு. அட பாவிகள், அதுக்கு என்ன அர்த்தம், நீ குரானை பார்க்காதன்னு அர்த்தம், ஹதீஸ பார்க்காதன்னு அர்த்தம், அல்லாவே உன்னை தடுப்பான், அதை பார்க்காத, இவர்கிட்ட ஜனாசா மாதிரி கிட, அவர் உருட்டுறதுக்கெல்லாம் இடம் கொடு, அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த முறியது வாங்கினவன் ஒரு கடை வைக்க போறான்னு வைங்கண்ணே, ஒரு ஜவுளி கடை திறக்க போறான், சீக்கிரத்த போவான், நான் ஜவுளி கடை திறக்கலாமா, இல்ல நீங்க வித்தலவா கூட தருங்க திறப்பாங்க, அதே இவனுக்கு கடையை பத்தி என்ன தெரியும், அது தெரிஞ்சா இவன் ஜம்பாரிச்சு தொழில் வச்சுட்டு போயிருக்க மாட்டானா, அவங்ககிட்ட போய் என்ன செய்யறது, நாங்க மளிகை கடை வைக்கவா, நாங்க ஜவுளி கடை வைக்கவா, நாங்க வித்தலவா கடை வைக்கவா, நாங்க சவுதிக்கு போவா, நாங்க அமெரிக்காவுக்கு போவான்னு கேப்பானுவோம், அவன் என்ன செய்வான், ஏதோ வாயில வந்து சொல்லுவானா, அதை கேட்டுக்கிட்டு செய்வாங்க. இந்த ஷியா போரா கூட்டம் இருக்க நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மெட்ராஸ்ல, அவங்கள்ட்ட ஒரு செய்தி வந்தான், நீங்க இரும்பு வியாபாரத்தை விட்டுருங்க அப்படின்னு தான், மற்றவங்க எடுத்து போயிட்டாங்க, ஒன்பது தெருவு நிக்கிறாங்க, இப்ப
இந்த செய்தி என்ன, அவன் வியாபாரம் என்ன செய்யணும், அவன் டிசைட் பண்றான், நீ இரும்பு பண்ணாத, நீ பிளாஸ்டிக் பண்ணு, நீ இந்த வியாபாரத்தில் ஈடுபடு, இதையெல்லாம் கேட்கிற அளவுக்கு ஆயிட்டானுங்க. அப்படி மூணு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, செய்து போய் கேட்பாங்க, அந்த மாப்பிளை கொடுக்காத, இந்த மாப்பிளை கொடுக்காத. சில ஊர்களில் இந்த செய்குமார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல பணக்காரன் விட்டு பொண்ணா இருந்தா அவங்க பிள்ளை கட்டி வச்சிருவாங்க. ஏன் பிள்ளைய வீட்டோட பொண்ணாடி மாப்பிளை அனுப்பி விட்டுலாம்ல. இப்படி செய்குமார்கள் என்ன பண்றான், கல்யாணத்துக்கு அவன்கிட்ட கேட்கறான், கர்மாதி அவன் கேட்கறான், வியாபாரத்தை பத்தி அவன் கேட்கறான், இப்படி எல்லாத்தையும் கேட்கறான், மார்க்கத்தையும் கேட்கறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்படியும் சொல்றாங்க, ஹராமாய் சொல்வார், உனக்கு ஹராமா தெரியும், செய்குகளுக்கு பின்னாடி உள்ள தெரியும், அதை கேள்வி நன்மை இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து கடவுள் நிலைக்கு உயர்த்துவது, காலில் விழுவது நடக்குதா இல்லையா, செய்குன்னு சொல்றாமே காலில் விழுந்து கும்பிடுறாங்க, சைதா செய்யறாங்க, காலை கழுவி கொடுக்கறாங்க, அவனை வந்து ஒரு கடவுள் நிலையில கொண்டு வசத்துறாங்க. இப்படியான பல சமாச்சாரங்களுடைய தொகுப்பு தான் தரிக்காங்கிறது. இந்த தரிக்காவில் சில சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த ஃபேமஸான இப்ப தரிக்கா ரெண்டு இருக்குது, ஒன்னு காதிரியா தரிக்கா, ஒன்னு சாதிரியா தரிக்கா. காதிரியா தரிக்கண்டா என்ன, அப்துல் காதிலானி தரிக்கா. சாதிரியா தரிக்காண்டா என்ன, அபுல் ஹசன் சாதிரி தரிக்கா. இவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு கிறுக்கங்கன்னு சொல்ல வர்றேன், இவங்களுக்கு மார்க் அறிவு கிடையாது, மூளை கிடையாது, குரான பற்றி அறிவு கிடையாது, ஹதீஸ் பற்றி அறிவு கிடையாது. இவங்க யார செய்து நினைக்கிறாங்களோ அந்த கிறுக்கணும் எதையாவது சொன்னால் என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படிங்கிறது ஆதாரம் இந்த சாதிரியா தரிக்கா. இவங்க ஹல்கான்னு சொல்லி என்ன பண்ணுவானுவோ எல்லாம் கூடுவாங்க, ஒரு 30 பேர் 40 பேர் கூலிப்பட மாதிரி இருப்பானுவோ, 30 பேர் 40 பேர் கூட்டிட்டு என்ன செய்வான், ஊருக்குள்ள மௌத்து ஹயாத் எதா இருந்தா வந்துருவாங்க, காசு எடுக்கலாம், பீஸ் வாங்கி தருவாங்க. வந்து என்ன செய்வான் கேட்டா கையை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. முன்னுதானே சொல்லுங்க. நீ அல்லாவை திக்ர் செய்வதாக இருந்தால் நஃப்சுக்குள்ளே செய், அல்லாஹ் சொல்றான் நஃப்சுக்குள்ளே திக்ர் செய். கொஞ்சம் சத்தம் வரணுமா, ஒதுனல் ஜஹரி மினல் கவுல், உரத்த சத்தம் இல்லாமல் செய். ஒண்ணு இப்படி செய், இப்படி செய், உங்களுக்கு இப்படி திக்ர் செய். ஏதாவது சொல்ல நினைக்கிறியா, ஓங்காதுக்கு வழங்கட்டும், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓங்காதுக்கு வழங்கட்டும். இவ்வளவுதான் செய்யணுமே தவிர, நீ போடுற போரசாகுங்கிற உகுங்கிற இப்படி திக்கிற போட்டுக்கிட்டு மைக்கி போட்டு கத்திரிக்கடா, இதுதான் திக்ரு செய்யற முறையா, இறைவனை எப்படி திக்ரு செய்வது என்று அல்லாஹ் உனக்கு சொல்லி தர்றான். நீ என்ன பண்ற, காட்டு கத்து கத்தி பாட்டு படிச்சுக்கிட்டு செய்யற, தல்லாரும் பணிவோட திக்ரு செய்ய வேண்டும். இது பணிவா, உங்க அப்பன் படி படி கேப்பியா, அதே உங்க அப்பன் சைக்கிள் வாங்கி கேட்கணும், அங்க போய்கிட்டு சைக்கிள் டூ வீலர், அதே உங்க அப்பன் கேப்பியா, அப்படி உன் அப்பன் எப்படி கேப்ப, உன் பள்ளிக்கூடத்தில் படிச்ச வாத்தியார் எப்படி கேப்ப, அதே உன் உஸ்தாத் எப்படி கேப்ப, ஒரு கேள்வி கேட்க வேணும், கைய கோத்துட்டு ஆடி போய் கேள்வி பார்ப்போம். உன் உஸ்தாத்த ஒரு சந்தேகம் கேட்க போறதா இருந்தா 40 பேர் 40 மாணவன் கைய கோத்துட்டு போய் அங்க ஒரு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு உஸ்தாத் ஒரு சந்தேகம், அடே கூறு கட்டவங்களா நீங்க அல்லாஹ் என்ன நினைக்கிறீங்க, இந்த உஸ்தாதுக்கு இருக்கிற மரியாதை கூட அல்லாஹ்வுக்கு இல்லையா, ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு மரியாதை கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டீங்களா, ஒரு பஞ்சாயத்து போட்டு தலைவனு கொடுக்கிற மரியாதை கொடுக்க மாட்டீங்களா, உங்க அப்பனு கொடுக்கிற மரியாதை கூட அல்லாவுக்கு இல்லையா, எப்படி ஆடுவணி, ஒருத்தனை மதிக்கிறாண்ட ஆட்டம் போட்டா மதிப்பாது. அப்ப இந்த மாதிரி கேடு கட்ட கலாச்சாரத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை இஸ்லாம் அப்புறம் அறிமுகப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் சத்தம் போட்டு ஒரு துவா செஞ்சு விட்டாங்க, ஒரு திக்ர பண்ணி விட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இன்னக்கும் லா தத்வுன அசம்ம, நீங்க செவிடனை கூப்பிடல, வலா காயிபன் மறைவாய் இருக்கிறவனை கூப்பிடல, பல் தத்வுன சமயம் பசீரா, அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறானே அவனை கூப்பிடுறீங்க, இது கத்துறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. இவன் ஆட்டம் போட்டு கத்துறான், அடுத்து என்னடா அகங்கிறீடா, என்னடா அது, கத்துறது ஒரு தப்பு, டான்ஸ் ஆடுறது அடுத்த தப்பு, அத காசுக்கா வேண்டி கூலிக்கு செய்யறது மூணாவது தப்பு, நாலாவது தப்பு என்ன, அகங்கிறீடா, என்னடா அர்த்தம், அகுனா அந்த அகு அகங்கிற ஹேக இல்லையா, அது என்னடா ஹேகங்கிறீன்னு கேட்டா ஹேக இல்ல அகுன்னு சொல்றோம். அப்படி அகுண்டா என்ன, அல்லாஹ் இருக்குல்ல அல்லாஹ், அது தமிழ் எழுதி பாருங்க, ஆனா இல்லன்னா லாவண்ணா இகண்ணா வருதா, முத எழுத்தையும் கடைசியில் எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ் என்பதுல முத எழுத்து ஆனா கடைசி எழுத்து இகண்ணா ரெண்டையும் சேர்த்து அகு. நாங்க சாட் ஹேண்ட்ல பிஸ்மில்லா எழுதுற மாதிரி என்ன செய்யறோம்,
ஷார்ட் ஹேண்ட்ல 756 அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு ஷார்ட் ஃபார்ம் எது? அஹு. அல்லாஹ்னு சொல்ற இடத்துல ரெண்டு அஹு சொல்லிடுவோம்ல, எப்படி கதை? அல்லாஹ்ன்னு நாலு எழுத்து சொல்வதற்கு 4 செகண்ட் ஆகும் சொன்னா, அஹுன்னு சொல்வது 2 செகண்ட் தான் ஆகும். நாங்க ஒரு அல்லாஹ் சொல்ற இடத்துல 2 அஹு போட்டுருவோம்ல, இப்படி பாயிண்ட். நான் கேட்கிறேன், அல்லாவே அஹுன்னு சொல்லி அதிகமா செய்யணுங்கிறீங்க, இது உனக்கு சொல்லி தந்த கிறுக்க யாரு? அல்லாஹ் அப்படி சொல்ல சொல்லிருக்காங்க உனக்கு? அல்லாஹ் ஒரு ரசூல் அப்படி சொல்லி தந்தாங்களா? உங்க அப்பனை அப்படி கூப்பிடுவியா? ரஹீம்னு உங்க அப்பனுக்கு பேர் இருந்தா ரம்முன்னு கூப்பிடுவியா? ரஹ்மான்னு பேர் இருந்தா ரன்னும்பியா? அப்துல் காரண்ட அருப்பியா? இப்ராஹிம் இம்மும்பியா? அடே, ஓம் பேர உங்க அப்பன் பேரை மாத்திரம் உனக்கு கோவம் வருதா இல்லையா? அல்லாஹ் பேர் எப்படி மாத்துவீங்க? ஓம் பேரை மாத்திரம் உனக்கு கோவம். அல்லாஹ் சொல்றான், அடே என்னை கூப்பிடுறதுக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க. அல்லாஹ் குல் நபியே, நீங்க சொல்லுங்கள், ஊதுவுல்லா அல்லாஹ் என்று கூப்பிடு, அபிது ரஹ்மான் ரஹ்மான் என்று கூப்பிடு, ஐயம்மா ததுவு நீ எப்படி கூப்பிட ஆசைப்பட்டாலும், ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா எனக்கு அழகான பேர் இருக்குடா, கூப்பிடுறதுக்கு பஞ்சம் இல்லடாங்க. அல்லாஹ் அல்லான்னு கூப்பிடு, ரஹ்மான்னு கூப்பிடு, ஜப்பார்னு கூப்பிடு, ரசாக்னு கூப்பிடு, வஹாப்னு கூப்பிடு, கஹார்னு கூப்பிடு, சமீவ்னு கூப்பிடு, பசீர்னு கூப்பிடு, கஃபூர்னு கூப்பிடு, எனக்கு என்ன பேருக்கா பஞ்சம், கூப்பிட்டுக்கடா, அவ்வளவு பேர் வச்சிருக்கேங்க அல்லாஹ். அதுக்கப்புறம் நீங்க பண்ண இந்த கூத்தெல்லாம் பண்ணுவாங்க நல்லா தெரியுமில்ல, படைச்சவன்ல அப்படிங்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும். என் பேர்ல கை வருஷம் காட்டுறாங்களே, இவங்களை ஏன்ட்ட விட்டு பாத்துக்கிறேன்? அடே நீ அகுன்னு சொல்றிய, அப்பவே நீ வந்துடுற அல்லாவுடைய கண்ட்ரோல்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன். என் பேர்ல விளையாடுறீங்களா? என் பேரை சிதைக்கிறீங்களா? என் பேர்ல கை வரிசையை காட்டுவீங்களா? அவனை இங்க விடுங்கிறான், நீ விடு ஒதுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். அடே என்ன அர்த்தம் வழங்குறா உனக்கு? உன்னை இழுத்துக்கொண்டே நரகத்தை தள்ளுவான்னு அர்த்தம். அல்லாஹ் எந்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றானோ அதெல்லாம் நிரந்தர நரகம், வட்டிக்கு அப்படிதான் சொல்றான். நீ அதை திக்குறேங்கிற அல்லாவுக்கு புது பேர் வச்சுக்கிட்டு அல்லாவுக்கே பேரை சூட்டி அவனை கேலி பண்ணுவேன், அது சவாபா? அந்த வீட்டுல போய் ஓதுங்களா, சவாபு கிடைக்குமா? நன்மை கிடைக்குமா? மறுமையில வெற்றி கிடைக்குமா? இப்படி பண்றாங்க. இந்த காதிரியா காரங்க இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது திக்கு பண்ணுவாங்க. இல்ல இல்ல திக்கு திக்கு என்னது? இல்லல்லா இல்லல்லா இல்லல்லாம் பாங்க. என்னடா இல்லல்லா திக்குன்னா ஒரு அர்த்தம் இருக்கணும். சுபஹான் அல்லாங்குறோம், அல்லாஹ் தூயவன் அர்த்தம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்ங்கறோம், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அர்த்தம் இருக்குது. அல்லாஹு அக்பர்ங்கறோம், அல்லாஹ் பெரியவன் மிகப்பெரியவன் அர்த்தம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல அர்த்தம் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இல்லல்லாஹ்னு மட்டும் சொல்றாங்க. இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அடே அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு சொன்னா தான திக்ரு, திக்ருன்னா ஒரு அர்த்தம் இருக்குன்னு. அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லாஹ்வை தவிர இல்லன்னு வச்சுக்கலாம். இதா இதா திக்ரு, இதா புகழ்றது, இதா தியானம். நீ என்ன பண்ற? என்ன அமுட் பண்றாங்க? அதுக்கு தான் தௌஹீத் உள்ளத்துல போகல. இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருந்தான்னு சொன்னா இந்த கபர் கபர் எல்லாம் வெளியே போயிருக்கு. இவன் வெறும் இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணிட்டா? அல்லாஹ்வை தவிர நாகூர் ஆண்டவர் இருக்காரு, அல்லாஹ்வை தவிர அப்துல் காதிரான் இருக்காரு, அல்லாஹ்வை தவிர கலந்தர் மஸ்தான் இருக்காரு, அல்லாஹ்வை தவிர அந்த அப்பா இருக்காரு, அல்லாஹ்வை தவிர நாகூர் யூசுப் தாதா தர்பார் இருக்காரு இல்லையா என்றெல்லாம் வந்து சொல்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றான்? அடுத்தது இருக்கிற பாருங்க, சிபத்தையும் சொல்லாம அப்துல் காதிரி உருது பாச 400 வருஷம் தான் ஆகுது. உருது பாச
முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த ஆப்கான் பாஷை, பார்சி பாஷை, சமஸ்கிருத பாஷை எல்லாத்தையும் கலந்து ராணுவத்துக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு பாஷை தான் உருதுங்கிறது. உருது 400 வருஷம் தான் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க, அப்துல் கார்ஜிலானி பேர்ல தறிக்க வச்சுக்கிறாங்க, உருதுல திக்ர் செய்யறாங்க. என்ன விளங்குது, இது நேற்று உண்டானது, 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஷை உண்டாவுத, அந்த பாஷையிலிருந்து இது வருதுன்னு சொன்னா இதுக்கு அப்துல் கார்ஜிலானி சம்பந்தம் வழங்குதா இல்லையா? குத்து ஹக்களை வழங்கி போயிரு, வண்டவாளம் எடுத்து போயிடுது, இதுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. இந்த மாதிரியான தரிகாக்கள் பேர்ல அல்லாஹ் கேலி செய்கிறார்கள். இதெல்லாம் உங்களை வெற்றி பெற செய்யாது. திக்ர் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு சின்ன சேஞ்ச் வந்தா கூட அல்ஹம்துக்கு பதிலா இந்த அல்ல விட்டுப்பட்டு வெறும் ஹம்துல்லாஹ்னு சொன்னீங்கன்னு வைங்க, முஞ்சிலு எரிஞ்சிரும் அல்லாஹ். இந்த மாதிரியான முசீபத்துகள் இருந்து நம்ம மீள வேண்டும். நபி வழியில் நபி வழிக்கு முரணான இந்த மாதிரி தரிக்காங்கிற முசீபத்திலிருந்து நீங்களும் நானும் விடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் வருவானாக. வாகர்தாவானா அனில் அஹமது இல்லா இரப்பிலாருங்க சொல்லலாம்.